गणपति हवामहे कवीन कवीनां पुंसवस्तुं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आन शृणुवन उदिभिः सीद साधनम् ओम श्री महागणपते नमः। अपार करुणा सिंधुं ज्ञानधं शांतरूपिणं श्री चंद्रशेखरेन्द्र गुरुं प्रणदोस्मि मुदां यहम्। नांगे वंदे आंग्रेले आंग्रेले ओरु परिय अन्नदानमेयरनु इरुंदार अवरुडैय परंपरै सेर्ंदवर आना ஏனுங்களுக்கு வந்து நீங்கள்லாம் அன்னதானமையர் பரம்பரடான்னு சொல்லி அந்த கதைகளை சொன்னதே மகாபிரிவாதம். உங்க முன்னோர்களை பத்தி? எங்க முன்னோர்களை பத்தியே சொன்னது. அதாவது அன்னதான வெங்கட சுப்பையர்னு இருந்திருக்கார். அவர் வந்து நிறைய அன்னதானங்கள் பண்ணியிருக்கார். அவர் மேல வந்து இவர் வரி கட்ட மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த தாசில்தார் வந்து பிராது கொடுத்து அப்ப வெள்ளக்கார துரை அவன் வந்து அவரை வந்து ஏன் நீங்க வயிறு கட்டல அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டான். என்கொயரிக்காக வந்து மாந்திரையில அந்த டிவி பங்களான்னு அப்பெல்லாம் டிராவலர்ஸ் பங்களா அதுல வந்து உட்காந்துட்டு அவன் வந்து இது பண்ண போறான். மறுநாள் காலம் வரை இவருக்கு வந்து விசாரணை பண்ணுறான். ஆனா ஊர்ல இருக்கிறவ எல்லாரும் எல்லாம் அவர் அன்னதானம் பண்றவர் நிறைய பண்ற அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா அவர் வந்து அவருக்கு 600 ஏக்கர் நிலம் இருந்துதான், நிறைய நெல் வருமா, ஆனா வரி கட்டுறதுக்கு முன்னாடி அன்னதானத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நெல்லையும் ஸ்டாக் பண்ணிட்டு தான் மற்ற தன்னுடைய குடும்பத்துக்கோ மற்றதுக்கோ வச்சுக்கிறான். அவர் கட்டின் இருக்க வேஷ்டியில கூட கீழ்சல் இருக்குமா, ஆனா முடிஞ்சிட்டு இருக்கிறான். தான் புது வேஷ்டி கூட வாங்கிக்க மாட்டேறான், ஆனா வரவ அத்தனை பேருக்கும் அன்னதானம் பண்ணுறான். ஆனா அங்கிருந்து தாசுதாருக்கு இது நம்ப முடியல, சும்மா இவர் ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பலை. அந்த தாசுதார் அவன் வக்கீல் இவர்கிட்ட கலெக்டர்கிட்ட வந்து பிராது கொடுத்துட்டான், இவர் வந்து ஏமாத்துறாரு. கலெக்டர் வந்து என்கொயரிக்காக வந்திருக்கான் மறுநாள் காலம்பரை என்கொயரி. அப்போ அந்த துரை என்னன்னா உள்ளூர்ல போய் நம்ம நேரம் இதை விசாரணை பண்ணணும் அப்படின்னு மாந்திரையில் தங்கியிருந்தோம். 3 கிலோமீட்டர் இந்த பக்கம் ஆங்கிரா கிராரத்துக்குள்ளே வந்து இவாத்தில் போய் ராத்திரி 9 மணிக்கு மேலே இருட்டினோடனே அதாவது வெளிச்சம் விளக்கலாம் கிடையாது, போய் குரல் கொடுத்துட்டான் சாப்பாடு இதாங்க தான் கொடுங்க. இவர் இருட்டில் உள்ளே இருந்தவர் வந்து யாரோ வெளியூர்லேருந்து வந்திருக்கான் சாப்பாட்டுக்கு வந்திருக்கான் கொடுங்கன்னு உள்ளே சொன்னார். மாமியெல்லாம் தூங்கி போயிட்டப்பா, இவரே உள்ளுக்குள்ளே போய் எதுனாலும் சாப்பாடு கொடுப்பான்னு பார்த்தார். ஒன்றும் பார்த்தனே மரக்கால் நெல் அளக்கிற மரக்கால் இருக்குமே, அந்த மரக்காலை எடுத்து அதில் நிறையா சாதத்தை போட்டு வேணுங்கிற பதார்த்தங்கள்லாம் குழம்பு எழுந்து எல்லாத்தையும் கொட்டாங்கச்சில் வச்சு வாசலில் போய் அவன்கிட்ட வச்சு எடுத்துக்கோப்பா சாப்பிட போ அப்படின்னு சொல்லிடா. மரக்கால் திருப்பி கொண்டு கொடுக்கணுமே, சௌரியப்பட்டா கொடு இல்லைன்னா பரவாயில்ல நீ எடுத்துன்னு போ, முகத்தையே பார்க்கல இருட்டில் யாரோ வந்திருக்கா சாப்பாடு போட்டு கேட்க. அவன் கலெக்டர் அதை எடுத்துன்னு போயிட்டான். மறுநாள் 10 மணிக்கு அங்கே ஹேரிங்னு போயிருக்காரு. போன உடனே அந்த தாசில்தார் இவர் மேலே பிராது கொடுத்துறேன், அந்த தாசில்தார் இந்த மாதிரி இவர் வந்து சொல்றதெல்லாம் போய் இவர் ஒன்றும் சாப்பாடு யாருக்கும் போடுறதில்ல, சும்மா சொல்லிட்டு இவர் வந்து வரி கட்டப்படாதுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறார் அப்படின்னு அவர் கலெக்டர் கூப்பிட்டு இவரை விசாரிச்சார். நீங்கள் வந்து சாப்பாடு எல்லாரும் போடுறேங்கிறதுக்கு என்ன சாட்சி? கோர்ட்டில் சாட்சி தானே, சாட்சி என்ன இருக்கு? எங்கிட்ட ஒன்றும் சாட்சியும் கிடையாது, பகவான் தான் சாட்சி. ஆனால் யார் வந்தாலும் நாங்கள் சாப்பாடு போடுவோம், சாப்பாடு இல்லைன்னு இந்த ஊர்லேருந்து யாரும் பசியும் போகப்படாதுங்கிறது எங்களுடைய நோக்கம். நான் இத்தனை வருஷம் அப்படி தான் போட்டுருக்கேன், என் பேச்சை நம்பினா நமக்கு சாட்சியெல்லாம் எங்கிட்ட ஒத்துரு கிடையாது அப்படின்னு உடனே அந்த தாசுதாருக்கு ரொம்ப சந்தோஷம், மாட்டின்னு தான் அந்த ஆள் இவனை வந்து இது பண்ணிவிடலாம் சாக் பண்ணிவிடலாம். ஆனால் கலெக்டர் என்ன பண்ணாராம், மெதுவாக அந்த கீழே இருக்கிற அவருடைய டேபிளுக்கு அடியில் வச்சிருந்த மரக்காலை தூக்கி மேலே வச்சு இது ஞாபகம் இருக்கா இது என்னன்னு தாத்தாக்குரிய ஆச்சரியமாக இருந்தோம். இது என்னது புரியலையே மரக்கால். ஆமாம் மரக்கால், ஓஹோ நேற்று ராத்திரி யாரோ சாப்பிட கேட்டான் அவனுக்கு கொடுத்த மரக்கால் தான் இது
நான் தான் சாப்பாடு கட்டணும்னு வந்தேன் உங்க அது திடீர்னு வந்தா நீ சாப்பாடு போடுறியா அப்படிங்கிறதுக்காக தாசுதாட்டி சொன்னாரான் பாரு ராத்திரி 11 மணிக்கு வாத்துக்கு போனாலும் வீட்டுக்கு போனாலும் அன்னதானம் பண்ற ஊர்ல எல்லாரையும் விசாரிச்சதுல அவர் வந்து சாப்பாடு போடுறார் எல்லாருக்கும் போடுறாருன்னு தெரியுது அதனால அவர் ஏமாத்தல அந்த வருஷம் இந்த வருஷம் இவர் வாய்தாவே கட்ட வேண்டாம் வரிசையே கட்ட வேண்டாம் அப்படின்னு கெசட் நோட்டிபிகேஷனே போட்டார் இந்த கலெக்டர்னு இந்த சம்பவம் அதுல இருந்து அவருக்கு அன்னதானமையர் பேரு தாத்தாக்கு இந்த சம்பவத்தை டாக்டர் உவே சுவாமிநாத ஐயர் என் மனதை கவர்ந்த உண்மை சம்பவங்கள் அப்படின்னு பல சம்பவங்கள் எழுதியிருக்கார் அலையன்ஸ் பப்ளிகேஷன்ஸ்ல அவ அந்த புத்தகமா போட்டிருக்காங்க அதுல இந்த சம்பவத்தை அவர் எழுதிட்டார் உவே சுவாமிநாதையரே ஆங்கரே அன்னதான வெங்கட சுபேரனை எழுதி அவர் இதெல்லாம் பண்ணியிருக்க இந்த கதைய எங்களுக்கு தெரியாது மகாபரிவா நான் சின்ன பையனா இருக்கும்போது உட்காந்து வச்சிருந்த பக்கத்துல உங்க தாத்தா அன்னதானமையர் தெரியுமாடா இந்த கதை தெரியுமான்னு இந்த கதையை அப்படியே எங்களுக்கு சொல்லி நீங்கள்லாம் அன்னதானமையர் பரம்பரை தீவிரத்தில் 1985 மகாபிரிவா பாலபிரிவா ரெண்டு பேரும் காஞ்சி மடத்தில் இருக்கார் புதுப்பிரிவா ஜெயன் சரஸ்வ சுவாமிகள் திருப்பதி பெருமாள் தரிசனத்துக்காக கிளம்பி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு சதாரா யாத்திரைக்கு போகணும்னு சொல்லி அவ உத்தேசம் பண்ணி கிளம்பி போனா அப்ப அவ கூட ஆம்பரவனேஸ்வரன் ஒரு பையன் அவனுக்கு 34 அப்ப அவனும் கிளம்பி அவரோட கைங்கரை மன்றவை அவனும் கிளம்பி அவரோட கிளம்பி போயிட்டு இருந்தான் ரேணிகுண்டா போன உடனே பெரிவா அவனை கூப்பிட்டு கீழ திருப்பதி இன்னைக்கு போயிடுவோம் போன உடனே கீழ திருப்பதியிலேருந்து மேல திருப்பதிக்கு நாங்கள்லாம் நடந்து பாத யாத்திரையாக போகிறோம் மடத்தில் முக்கியஸ்தாளா 4 பேர் இருக்கா அவளெல்லாம் போய் அழிச்சுன்னு வரணும் மடத்து வேனை நீ எடுத்துட்டு காஞ்சிபுரம் போய் மகாபரிவாட்ட விஷயத்தை சொல்லி அவளெல்லாம் அழிச்சுட்டு வரணும் மடத்தில் ஸ்ரீகாரியம் அண்ட் ஏஜென்ட் அப்போ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி கேட்டார் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அவரை அழிச்சுக்கணும் ஸ்ரீகாரியம்னா அவள் தான் பெரிவாளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் சன்னியாசிகள் கையெழுத்தெல்லாம் போட மாட்டான் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கையெழுத்து போடுறது செக்கிலெல்லாம் கையெழுத்து போடுறது அந்த மாதிரி பெரிவாளுடைய முதல் காரியங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் உச்சபட்ச அதிகாரி ஸ்ரீகாரியம் அவர் கிருஷ்ணமூர்த்தியரை அழிச்சுக்கணும் பாலபெரிவாளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கார் மகோமகோ உபாத்தியாய் எஸ்ஆர்கேன்னு கூப்புவா எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி அவர் அழிச்சுக்கணும் பாலபெரிவாளுடைய பூர்வாசிரம தகப்பனா அவர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி அவர் அழிச்சுக்கணும் மகா பாலபெரிவாளுக்கு பாடம் சொல்ற உபாத்தியாயில் வைத்தியர்னு சொல்லுவார் ஆயுர்வேதத்தெல்லாம் நல்ல நிபுணர் அவர் அண்ணா சாஸ்திர வாசர் ரொம்ப வயசான பெரியவர் அவரை வைத்தியரை அழிச்சுக்கணும் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள்னு மடத்தில் பிரம்மச்சாரி அவரும் நல்லா வாசர் இந்த 5 பேர் இவாளை அழிச்சுட்டு சாயங்காலத்துக்குள்ள சின்ன காஞ்சிபுரம் வந்துடும் அவள்லாம் வேனில் வயசானவா அவள்லாம் வேனில் மேலே அனுப்பிச்சிடும் நம்மளாம் படிக்கட்டோட பாத யாத்திரையாக போவோம் மேலே நீ போய் அழிச்சுன்னு வந்துடுன்னு உத்தரவு பண்ணாங்க பையனுக்கு சின்ன காஞ்சிபுரம் போகுது திருப்பதி கிழ திருப்பதி போயிட்டு கோவிந்தராஜபெருமான் தர்ஷனம் பண்ணிட்டு அன்னைக்கு 16 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அங்கேருந்து வேன் எடுத்துட்டு தாமரவனேஸ்வரம் காஞ்சிபுரம் வந்தேன் காஞ்சிபுரம் வந்து பாலபெரிவாள்கிட்ட போய் விஷயம் சொன்னோடனே நீ மகாபெரிவாள்கிட்ட போய் விஷயம் சொல்லு நேராக போய் மகாபெரிவாளை பார்த்து விஷயத்தை சொல்லி பெரிவாள் மாதிரி உத்தரவாயிருக்கு இவாளெல்லாம் அழிச்சின்னு வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவ அவளுக்கு எங்கெங்கே இருக்காளோ அவளுக்கெல்லாம் தகவல் சொல்லி அவளெல்லாம் வரவழைச்சு மடத்து வேண்ட மத்தியானம் 2:30 எல்லாரையும் போயிட்டு வாங்குவோம் ஆச்சிரம் பண்ணி அனுப்பிச்சா 2:30 காஞ்சிபுரம் மடத்துலேருந்து வேன் கிளம்பி 7 பேர் வராதுல 5 பேரவா இந்த பையன் ஆம்பரவனேஸ்வரம் டிரைவர் நாராயணன் 7 பேர் ஆம்பரவனேஸ்வரம் அந்த முன்னாடி டிரைவருக்கு பக்கத்தில் ஒரு சீட் இருக்கும் அது ஒரு மெட்ரோடார் வேன்
அதனால அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல உட்காந்துருந்தான். அதுக்கு அடுத்த பின்னாடி இருக்க ரெண்டு சீட்ல இவா அஞ்சு பேர் உட்காந்துட்டான். கடைசியில மெட்டாடோர் வேன்கிறதுனால ரெண்டு சீட் இருக்கும், சாமான்லாம் ஏத்துறாரு. அதுல மடத்தினுடைய வாத்தியம் கௌரி காளையன்னு சொல்லுவான், பூஜை அப்போ வாசிக்கிறது. அதனுடைய பொட்டி பெரிய கள்ளி போட்டுவோம் மரப்பொட்டி, அதை அதில் ஏற்றிருந்தா வேன் கிளம்பி போச்சு. அரக்கோணம் கிட்ட நெருங்கும்போது ஒரு வளவான இடம், ரயில்வே கேட்டு, அந்த இடத்துல இந்த வேன் போகிறது. இதுக்குள்ள முன்னாடி உட்காந்துட்டானோ ஆமரணேஸ்வரம், அவன் டயர்டாக இருக்கு, வெயில் மேலே வேற அடிக்கிறது, அதனால் பின்னாடி போய் உட்காந்து போகணும். அந்த வேனில் பின்னாடி உள்ளே போய் கடைசியில் அந்த ரெண்டு சீட் இருக்கேன், அந்த சீட்டில் உட்காந்துருந்தான். ஆனால் அசதி, தூக்கம் வந்து தூங்கி போயிட்டான் அதிலே படுத்துட்டு. இந்த வேன் அந்த இதை ரயில்வே கேட்டை தாண்டி வரும்போது ரயில்வே கேட்டு போட போகிறான் போட்டிருக்கு. அதனால் எதிர்த்தாப்புல ஒரு ஜல்லியெல்லாம் ஏற்றின்னு வர லாரி அது ரொம்ப வேகமாக வந்துருக்கு. அவன் சீக்கிரமாக அதை கிராஸ் பண்ணி போகணும், கேட்டு போகிறதுனால ரொம்ப வேகமாக வந்துட்டான். வந்த வேகத்தை ரெண்டும் மோதி ஒரே இது கிளாஷ் ஆகி அந்த வேனுடைய முன்னாடி பம்பர்லாம் பிச்சு விடும், அந்த டிரைவர் சீட்டு மறைக்கி குத்தி அந்த வேனே அப்படியே திருப்பிடும். அவ்வளோ பெரிய விபத்து ஆயப்படுச்சு. உள்ளே இருந்தவா எல்லாருக்கும் காயம். அந்த வேகம், அந்த இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா அந்த டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு ராடு இருக்குமே அது அப்படியே புடுங்கின்னு வந்து பின்னாடி கிருஷ்ணமூர்த்தியார் ஸ்ரீகாரை உட்காண்டிருக்கார். அவருக்கு 83 வயசு, இப்போ அவர் ஹார்ட் பேஷண்ட் வேறு, அவர் மார்ல் அடிச்சார். அந்த டிரைவர் அப்படியே காலை தூக்கிட்டான் வேகத்தில், ஆனால் கை மட்டும் மாட்டி கொடுத்தாங்க. பின்னாடி படுத்த அந்த ஆமரணேஷனை அப்படியே போட்டு உருட்டியிருக்கு. அந்த கௌரிக்காலை பொட்டி மேலே மோதி 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 உருட்டி அடிச்சு வேன் அப்படியே நின்ன உடனே ரோட்டில் இருந்த வாழ்லாம் ஜனங்கள்லாம் பொது ஜனங்கள்லாம் ஓடி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது, வேன் மேலே காஞ்சிக்காமல் ஓடிவிடணும் பேரெழுதியிருக்கிறத பார்த்துட்டு, ஓ இது மடத்தினுடைய வேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அங்கங்கே இருக்கிற ரிக்ஷா ரிக்ஷா ஏதோ ஒன்று ஏற்றி அங்கே அரக்கோணம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கார். அங்கே மடத்து வேன் யாருக்கு தகவல் கொடுக்கறதுங்கும் போது அங்கே ராஜகோபாலயர்னு அர்ப்பணத்தில் நம்ம மடத்தினுடைய பக்தர், அவருக்கு உடனே தகவல் சொல்லியிருக்கா இந்த மாதிரி மடத்து வேன் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி எல்லாரும் காயப்பட்டு வந்திருக்கா. அவர் உடனே ஆற்றுலேருந்து உடனே மகாபிரியாளுக்கு தகவல் தெரிவிக்கணும், மடத்துக்கு தகவல் தெரிவிக்கணும். அவர் ஃபோன் பண்ணி அவருக்கு என்ன அங்கே ஆக்சிடென்ட்டு என்ன ஆச்சு தெரியாது, அதாவது மடத்து வேன் ஆக்சிடென்ட்டு எல்லாரும் காயப்பட்டிருக்காங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே மடத்துக்கு ஃபோன் பண்ணி மேனேஜர் சொன்னார். மேனேஜர் உடனே போய் மகாபிரி வாட்ட இந்த மாதிரி வேன் ஆக்சிடென்ட் ஆகிட்டார். மடத்தன் தகவல் தெரிஞ்ச உடனே அவர் ஸ்ரீகாரி கிருஷ்ணமூர்த்தியோடைய ஆம்பே அங்கே இருக்க அவா ஓடி வந்து மகாபிரிவா காலில் விழுந்து, எங்கள் ஆத்துக்காரர் போயிருக்கார், என்னாச்சோ தெரியல ஆக்சிடென்ட்டுங்கிறா, என் தாலி பாக்கியத்தை மகாபிரிவா தான் காப்பாற்றி கொடுக்கணும்னு சொல்லி கதறா. அப்போ மகாபிரிவா சொன்னா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு, எல்லாரும் பழச்சுன்னுட்டான் அப்படின்னு சொன்னான். அங்கே என்ன ஆக்சிடென்ட்டு என்ன ஆச்சு யாருக்குமே தெரியாது, ஆனால் அதுக்குள்ளே இங்கே சொல்லிட்டா பழச்சுட்டா, இது தலைக்கு வந்தது தான் தலைப்பகையோடு போயிடுத்துன்னு இங்கே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ராஜகோபாலையர் அங்கே ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லாரையும் பார்த்து யார் யாருக்கு என்னென்ன என்ன காயப்பட்டிருக்கு என்னங்கிற விவரமெல்லாம் தெரிஞ்சுட்டு, அப்போ இந்த ஆம்பரணேஸ்வரனுக்கு அதிகமாக காயம், தலையில் நல்லா அட்டிப்பட்டு தலை பொழந்து போயிடுது, அந்த இடது பக்கம் முழுக்க பேராலிசிஸ் ஆகி அப்படியே கை காலெலாம் சுவாதீனம்லாம் கிடைக்கும், முகம் அப்படியே வீங்கிட்டு இவ்வளோ பெருசு வீங்கி போயிடுது ஒரு பக்கம், அவருடைய கண்டிஷன் மோசமாக இருக்கு. அதே மாதிரி அவர் கிருஷ்ணமூர்த்தியர் அவருடைய மாரில் அடிபட்டிருக்கிறதுனால அவருக்கும் சிரமமாக இருக்கு. இந்த டிரைவர் நாராயணனுக்கும் கையில் அடிபட்டு அவனுக்கும் சிரமமாக இருக்கு. மற்ற வாழ்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன காயம், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி அவனுக்கு தலைக்கு சுவிச்சஸ் எல்லாம் தையல்லாம் போட்டு அவள் வாழ்க்கை வேணுங்கிற மருத்துவ இதெல்லாம் அவள் பண்ணிட்டுருக்க ஆஸ்பத்திரி. இந்த விஷயத்தெல்லாம் அவர் கேதர் பண்ணி மடத்துக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறார். அப்போ எல்லா விஷயத்தையும் கேட்டுண்டு மகாபிரிவா
எல்லாருக்கும் மருத்துவ உதவி ஆயிடுத்துனா எல்லாரும் இங்கே அழிச்சுன்னு வந்துடுவோம்னு உத்தரவு பண்ணார். இதை போய் அவர் டாக்டர்கிட்ட சொன்னால் டாக்டர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஏன்னா இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கா வாழ, இங்கெல்லாம் வாழலாம் அனுப்பிச்சுட்டு போ, அழைக்க அழைச்சிட்டு போகவே முடியாது, ரொம்ப சிரமம், மற்ற வாழையாவது நான் அனுப்பிச்சு இவ மூணு பேரையும் நான் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறார். இல்லை மகாபிரியா உத்தரவு பண்ணிட்டார், அதுக்கப்புறம் அதில் மாற்று கருத்து இல்லை, அதனால நீங்க அனுப்பிச்சிடணும். அதுல அந்த தலையில் அடிபட்டவர் நினைவு இல்லாம இருக்கார், நினைவு இல்லாம இருக்கார், என்ன ஆகுமோன்னு தெரியல. அதனால டாக்டர் சொன்னார் அகைன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் நீங்க அழிச்சுன்னு நான் தான் எழுதி கொடுப்பேன், என்ன வேணாலும் எழுதி கொடுங்க, நான் ஆனால் பெரியவா உத்தரவு பண்ணிட்டா வாழலாம், அங்கே தான் அழிச்சுன்னு போகணும். சரி என்ன, அப்புறம் எல்லாரையும் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி எல்லாரையும் அழிச்சுட்டு ஒரு 100 வேன் வச்சு ராத்திரி 7:30 மணிக்கு திரும்பவும் காஞ்சிபுரம் மடத்துக்கு அழிச்சுட்டு வந்திருக்கா. அப்போ பெரியவா மகாபெரிவா எங்கே தங்கியிருந்தாலும் அந்த ரூமை விட்டு வெளியில் ஒரு 100 அடி இருக்கும், தானே நடந்து வந்து வேன் எங்கே வந்து நிற்கிறதோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஆசனத்தை போட சொல்லி மகாபெரிவா உட்காந்து விட்டார். பாலபெரிவா வந்து பக்கத்தில் நின்றுட்டுருக்கா, மடத்து சிப்பந்திகள்லாம் என்ன ஆச்சோன்னு ஓடி வந்து கவலையோடு பார்த்துட்டுருக்கா. இப்போ ஒவ்வொருத்தரையாக கீழே இறக்கணும், யார் யாருக்கு என்ன காயம் என்ன எல்லா விஷயத்தையும் மகாபெரிவா அன்போடு கேட்குறா. இந்த பையன் ஆம்பிரவணேஸ்வரனையும் அப்படியே மெதுவாக இறக்குறான், இவனுக்கு நினைவே இல்லை, ஆனாலும் பெறல்றான். ஏன்னா அவனுக்கு ஏதோ மகாபெரிவா நிற்கிறாப்புல இருக்கு, உட்காண்டிருக்கா, நம்ம அங்கே வந்திருக்கோம்னு தெரியுது, வேற ஒன்றுமே தெரியல. பெரியவாருக்கான நமஸ்காரம் பண்ணணுமேனு தோன்றது, ஆனால் ஒன்றும் உடம்புல ஒன்றுமே மூமெண்ட்டே இல்லை. மகாபெரிவா கேட்குறா, ஏண்டா என்னடா அவன் பண்ணுறான், என்னமோ பெறல்றான் என்னன்னு தெரியல. எல்லாரையும் பார்த்து ஆசிரியம் பண்ணிட்டு பக்கத்தில் உடனே காஞ்சிபுரத்தில் மடத்து டாக்டர் வெங்குடி ராமமூர்த்தின்னு டாக்டர் அவரை வரவழைச்சு வாழையில பார்க்க சொல்லி என்ன மருத்துவம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு அவர் இவா மூணு பேரையும் என்னுடைய நர்சிங் ஹோம் டிஸ்பென்சரி இருக்கு அங்கே அழிச்சின்னு போய் ராத்திரிய வாழ்க்கை வேணுங்கிற மருத்துவ உதவியெல்லாம் பண்ணுறோம்டா, இவா மூணு பேரையும் அழிச்சின்னு போயிட்டு மற்ற வாழ்க்கை மெடிசன் என்னென்ன வேணுமோ கொடுத்துட்றான். ராத்திரி போய் அங்கே தங்க வச்சு ராத்திரி மறுநாள் காலம்பரை எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்க்குறார். பார்த்தா இந்த ஆம்பிரவணேஸ்வரனுக்கு தலையில் பெரிய காயம், அதுக்கு தையல் போட்டுருக்கா, மோஞ்சியில் ஒரு பெரிய கிராக், இந்த மூக்கு இதுகிட்ட ஒரு பெரிய கிராக் வெடிப்பு இருக்குது, இடதுகை பக்கம் முழுக்க சுவாதீனம் இல்லாமல் பேராலிசிஸ் மாதிரி கிடக்கு, முகம் பெருசாக வீங்கி இருக்கு. பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, என்ன ஆகுமோன்னு டாக்டருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. எல்லாம் எக்ஸாமின் பண்ணி எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த விவரத்தை மகாபெரிவாட்டை வந்து அன்றைக்கி சொல்கிறார், இந்த மாதிரி இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொல்கிறார். மகாபெரிவா எல்லாத்தையும் கேட்டுன்னு தொட்டு அவனை இங்கே அழிச்சுன்னு வந்துடும், மடத்துக்கே அழிச்சுன்னு வந்துடுவோம். அவ்வளோ சீரியஸ் பேஷண்ட்டா, சீரியஸ் பேஷண்ட்டா, என்ன இப்படி சொல்கிறாளே அப்படின்னு விட்டு. ஆனாலும் அவருக்கு மடத்தில் இருந்து பழக்கப்பட்டவர் இல்லையா, மகாபெரிவா சொல்லிட்டா அதுக்கு அந்நியத்தா கிடையாது, சரின்னு அங்கேருந்து கூட்டின்னு வந்து மடத்தை கொட்டின்னு விட்டா. கூட்டினு வந்து மகாபெரிவாளே அந்த வெராண்டா இருக்குது, அதில் ஒரு பாயை விரித்து தலகாணியெல்லாம் வைக்காதுக்கோ, அதில் அவனை படுக்க போட்டுருவான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அவனை படுக்க போட்டுட்டான். ஏதோ டாக்டர் ஏதோ அவள் கொடுக்க வேண்டிய மருந்து ஏதோ மாத்திரைகளை கொடுத்து பண்ணிட்டான். நினைவு தப்பி அப்படியே கிடக்கிறான், இதுதான் நிலைமை. இவனை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு மடத்தில் ஈஸ்வரனை பார்க்கணுன்னு ஈஸ்வரனோட இருக்கிற ஒருத்தருடைய ஃப்ரெண்டோட பையன், ஆனால் அண்ணா ஈஸ்வரனை பல தடவை பார்த்து பழக்கப்பட்டோம், அந்த ஆம்பரணேஸ்வரனை பார்த்தோம், அந்த பையன் பார்க்கறதுக்காக வந்திருக்கான். வந்து எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு தேடிட்டே வந்தால் அவன் அங்கே தான் படுத்துட்டுருக்கான், இவன் தான் ஆம்பரணேஸ்வரன்னு தெரியல அவனுக்கு. அந்த அளவுக்கு மாறி போய் டிஸ்ஃபிகர்மெண்ட் ஆகி உடம்புக்க நன்னா பழகினவாளாலே இவன் தான் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கிடக்கிறான், சேதமாயிருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் 7:30 மணிக்கு மகாபெரிவா வா தங்கியிருக்கிற அந்த அறையிலேருந்து வெளியில் வந்து இப்போ மடத்தில் பக்கத்தில் ஒரு மாடிப்படி இருக்கும், அதில் ஒரு ஆர்ச்சு மாதிரி இருக்கும் மாடிப்படியோடைய ஆர்ச்சு, அந்த இடத்துல வந்து உட்காந்துருந்தேன். அந்த அடிபட்டிருந்தானே ஆம்பரணேஸ்வரம் அவனை அழிச்சு வாங்குவோம்னு சொல்லி உத்தரவு பண்ணான். இவாள்லாம் 4 பேர் வந்து அப்படியே அந்த பையனை தூக்கிட்டு வந்து மகாபெரிவாளுக்கு முன்னாடி அப்படியே படுத்து வச்சுட்டான். அவள் மகாபெரிவா அப்போ இப்படி காலை ஒன்று மேலே ஒன்று போட்டுட்டு அப்படி உட்காந்துட்டா, அப்படி உட்காந்துட்டா, அப்படி உட்காந்துட்டா, அப்படி இருக்குது கால்
உட்கார்ந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஏழே கால் மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் 15 நிமிஷம் அவன் அப்படியே தலையிலேருந்து கால் வரைக்கும் கால்லேருந்து தலை வரைக்கும் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவன்ட்ட கேட்குறா, என்னடா அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்குறா. அவன் வெளியில் இருக்கிற விஷயங்களெல்லாம் சொல்கிறான். முகம் பெருசாக வீங்கி இருக்கு, கை கால் அசப்பே இல்லை, கண் முழிச்சு பார்க்கலை, இப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறான். பார்த்துட்டு சரி கொண்டு போய் அவன் படுத்துன கடத்த விட்டுடும். பெரியவாட்டை எதெது இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலோ மறுநாள் அவன் எழுந்திருக்கும் போது முழிப்பு வரும்போது லேசாக நினைவு நிற்கும். கை கால் அசைக்கிறான், முக வீக்கம் குறைஞ்சு கொடுத்து. இது ரெண்டாவது நாள். அன்னைக்கும் மறுபடியும் நல்லா தூக்கிட்டு போய் சாயிருக்கார். ஏழை ஆள் ஏழரை மணிக்கு மாபெரிவாளுக்கு முன்னாடி படுக்க வச்சார். மாபெரிவாவையே பார்த்தா கரணியோட பார்த்துட்டு எப்படி இருக்கான் அவன் இன்னைக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறா. அவள்லாம் சொல்கிறான், இன்னைக்கு கைகாலெலாம் அசைக்கிறான், கண்ணு லேசாக திறந்துருக்கு இடது கண்ணு, அந்த பெரிய வீக்கமாக இருந்தது வடிஞ்சிருக்கு இன்னைக்கு அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுன்ற அவனையே பார்க்குறான். அவனுக்கு உள்ளூர நினைவு வந்துடுது, உள் நினைவு வந்துடுது. அது வரைக்கும் நினைவு இல்லாத இருந்தவன் உள் நினைவு வந்துடுது. பெரியவா சந்நிதியில் பெரியவா சந்நிதி. அப்போது ஒரு விஷயம் ஆனால் என்ன தெரியுதுன்னா, தான் உடம்பு கீழே படுத்துட்டுருக்கு, ஆனால் தனக்கு என்னமோ ஆயிடுத்து. ஏய் தவிர பெரியவா இருக்கா, பெரியவா இருக்கா, இதான் தெரியுது அவனுக்கு. தனக்கு சரி நம்ம போயிட்டோம் போல் இருக்கு, இங்கே போகிறோம் போல் இருக்கு, உடம்பு மட்டும் கிடக்க போல் இருக்கு அப்படின்னு மட்டும் அவனுக்கு தோன்றது, வேற ஒன்றும் தெரியல. அன்னைக்கு மறுபடியும் ஆயிஷன் போய் படுக்க வச்சுட்டான். அதுக்கும் மறுநாள் அவன் அதே மாதிரி சாயிருச்சான். ஆயிஷ் தூக்கின்னு வந்து மெதுவா மாபெரிவாட்டை உட்கார வைக்கும்போது அது வரைக்கும் படுக்க வச்சிருந்தவா உட்கார வச்சாங்க. உட்காந்துதான் லேசா உட்கார முடியறது முடியாது. பெரியவா அன்னைக்கு அவனை நேருக்கு நேர் கேட்கறா. முதல் நாள்லாம் பக்கத்தில் இருந்தவாள் அவனுக்கு என்னடா உடம்பு என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டவா நேருக்கு நேர் முதல் கேள்வி என்ன கேட்டானா, இந்த சரீரம் போயிடுத்துன்னு நீ நினைச்சியோனா? அதை கேட்ட உடனே அஹோன்னு அழுந்தான். அப்போதான் பக்கத்தில் இருக்காள் கேட்டா, என்ன சொல்கிறான்? அழறான். பெரியவா வாழ் சொல்கிறான். பெரியவா அழறான், கண்ணால் ஜலம் விட்டு அழறான். ஏன்னா அவன் மனசுல என்ன நினைச்சிருந்தானோ முத நாள், நம்ம போயிட்டோம் இந்த சரீரம் போயிடுத்து நமக்கு அப்படின்னு நினைச்சிருந்தானோ அந்த நிமிஷம் வரைக்கும் அவன் பேசலை, நினைவில்லை. நினைவு கொஞ்சம் கொஞ்சமா வந்து முத முதல்ல நினைவு வந்தப்போ மகாபெரிவா சன்னதியில அந்த நினைவு வந்தப்போ அவனுக்கு என்ன தோணித்து, நம்ம போயிட்டோம் சரீரம் போயிடுத்து நமக்கு அப்படின்னு நினைச்சான். அந்த நினைப்ப மகாபிரிவா சொல்றா, இந்த சரீரம் போயிடுத்து நீ நினைச்சியோனா அப்படி. அதை கேட்டு புல்லரிச்சு போய் கண்ட ஜலம் ஆனந்த கண்ணீர், ரெண்டு கையை எடுத்து ஆசீர்வாதம் ஆயிஷன் போய் அவன் படுக்க வச்சான். அதுக்கும் மறுநாள் சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஆக்சிடென்ட் ஆச்சு. புதன் வியாழன் வெள்ளி மூணு நாள், நாலாம் நாள் புதன்கிழமை ஆரம்பிச்ச ட்ரீட்மெண்ட். அது புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமைக்கு பெரியவா தரிசனத்துக்கு போகணும்னு சொன்ன உடனே அன்னைக்கு சாயங்காலம் அவனே மெதுவாக பிடிச்சிட்டு நான் எழுந்திரிச்சு மெதுவாக என்னை அழைச்சிட்டு போவேன். அவரை அன்னைக்கு பெரியவாட்ட போகும்போது அவனால் மெல்ல 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 போக முடியாது. கைத்தாங்களா யாரோட பிடிச்சி நடக்க நடக்க முடியாது. மெல்ல அழைச்சிட்டு இல்லை வேண்டாம் சிரமப்படாத அப்படின்னு அவன் சொன்னால், இல்லை நான் வந்துடுவேன். பேச்சு வருது, நாக்கு பேச முடியறது, கொஞ்சம் கொஞ்சம் பேச முடியறது. மூணு நாளாக டாக்டர்கள் வந்து அவளுடைய மருத்துவம் ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு, கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் மெதுவாக அழிச்சின் போய் மகாபெரிவாட்டு, இல்லை நான் நிற்கிறேன் பெரியவாட்டு முன்னாடி உட்காரப்படாது பண்ணுறேன்
இப்போ மகாபிரிவா சொல்றான், உட்காந்துக்கோ படுத்துக்கோ, உட்காந்து கூட படுத்துக்கோ. கருணையோடு அந்த வள்ளல் சொல்றார், உட்காந்துக்கோ படுத்துக்கோ. ஆனந்தம் அப்படியே பார்த்துட்டே இருக்கா பெரியவா. அவனும் அப்படியே பெரியவாள் உணர முடியாத நன்னா உணர முடியறது, நன்னா தெரியறது. இந்த சரீரத்தை மறுபடியும் மகாபிரிவா நமக்கு கொடுத்துட்டா, இந்த சரீரத்தையும் இந்த உசுரையும் மறுபடியும் ஒன்னாக்கிட்டா, சிருஷ்டியில எப்படி அந்த உடம்பும் அந்த உசுரம் ஒண்ணு சேர்றதோ அந்த மாதிரி சேர்த்து நம்மளை மறுபடியும் ரெண்டாவது தடவை பிறவி நம்ம கொடுத்துட்டா, அதே அற்புதம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ. முதல் நாளைக்கு முதல் நாள் நம்ம போயிட்டோம் நினைச்சோம், இன்னைக்கு மறுபடியும் இந்த சரீரத்தோட நமக்கு இந்த பெரியவா தான் கொடுத்துருக்கா கண்ணுக்கு முன்னாடி அப்படிங்கிறத நல்லா நினைச்சோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு திருப்பதி யாத்திரை போயிருந்தார் புதுப்பெரிவாள் ஜெயசுவாமிகளுக்கு. அன்னைக்கே தகவல் போய் அவ யாத்திரைய திருப்பதியோட பூர்த்தி பண்ணிட்டு திரும்பவும் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுத்து வந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம திரும்ப யாத்திரை போகலான்னு அவ திரும்பி வந்துட்டா. வந்த உடனே ஞாயிற்றுக்கிழமை காலம்புற அவ காஞ்சிபுரம் வந்து மகாபிரிவாளை தரிசனம் பண்ணிட்டோம். அந்த பையன் ஆமரணேஸ்வரன் எப்படி இருக்கான்னு பார்ப்போம்னு வரா. கூட இருந்தவ முன்னாடி ஓடி வந்து புதுப்பிரிவா வரா அப்படின்னு சொன்ன உடனே ஆமரணேஸ்வரம், பெரியவா வராளா நம்மளை பார்க்கறதுக்கா, நம்ம தான் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணணும், அவா நம்மளை பார்க்க வராளேன்னு பதறி போய் செவத்தை பிடிச்சுன்னு தானே எழுந்திரிச்சிட்டான். முதல் நாள்லேருந்து கவனிங்கணும், செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நினைவு தப்பி ஒண்ணுமே இல்லாத இருந்தவன் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை காலம்புற தானே கையை பிடிச்சிட்டு எழுந்திரிச்சிட்டான். அப்போ புதுப்பிரிவா வந்து எப்படி இருக்கேன்னு விசாரிச்சுட்டு அப்போ சொன்னா, அங்கே இருக்கிற டாக்டர்கள்லாம் பெரியவாட்ட சொன்னா இவன் எப்படியோ வச்சுருக்க முடியாது, சென்னைக்கு அனுப்பிச்சு பெரிய நியூரோ சர்ஜன்ஸ் எல்லாம் காமிக்கணும், ஏன்னா பிரெயினில் அடிபட்டுருக்கு எங்கேயோ, என்ன ஆகணும் தெரியல. மூணு விஷயமா என்ன வேணாலும் நடக்கலாம், ஒன்றும் இவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிடலாம்னு பயப்படுறோம், அல்லது பேராலிசிஸ் அப்படியே செட்டின் ஆகிடலான்னு பயப்படுறோம், அதனால் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. யாரான ஒரு பெரிய டாக்டர்கிட்ட அனுப்பிச்சு நன்னா இவனை எக்ஸாமின் பண்ணி ஸ்கேன்லாம் பண்ணி இவனுக்கு வணங்குற மருத்துவ உதவி பண்ணணும், மனத்தை அப்படி வச்சுருக்க முடியாது அப்படின்னு அவா டாக்டர். ஆ உடனே பெரியவா சரி இவா இதுக்காக சென்னைக்கு அனுப்புவோன்னு சொல்லி அதுக்கு வணங்குற ஏற்பாடுகள் பண்ணி சென்னையில் யார் டாக்டர் என்னங்கிறதெல்லாம் தீர்மானம் பண்ணி மனத்து வேண்ட சென்னைக்கு அனுப்புறதுக்கு தீர்மானம். அவன்கிட்ட இந்த மாதிரி நீ மெட்ராஸ் போயிட்டு காமிச்சுட்டு என்னென்ன மருத்துவமோ பண்ணிக்கோனு புதுப்பிரிவா சொல்லிட்டான். அவன் நேர மகாபிரிவாட்டம் இதுவாக போய் மகாபிரிவாட்டம் இந்த மாதிரி சென்னைக்கு என்ன அனுப்புகிறான். அப்போ மகாபிரிவா சொன்னான், உனக்கு ஒன்றுமே இல்லைடா, இவாளெல்லாம் பயப்படுறா கவலைப்படுறா, அதுக்காக நீ சென்னைக்கு போ, டாக்டர்கிட்ட காமிச்சுட்டு புஷ்டிக்காக சாப்பாடு என்ன புஷ்டிக்காக மருந்து சாப்பிட்டுட்டு ஆற்றுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துன்னு மறுபடியும் இதுக்கு வந்துடும் சர்வீஸ் பண்ண வந்துடும் அப்படின்னு இவாளே தீர்மானம் பண்ணி சொல்லிட்டேன். ஒண்ணுமே இல்லை உனக்கு, இவா கவலைப்படுறாளேன்னு போயிட்டு வா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வேன் வச்சு சென்னைக்கு அனுப்பிச்சு சென்னையில் பெரிய சர்ஜன் நியூரோ சர்ஜன் டாக்டர் கல்யாணராமன் அவர்கிட்ட அனுப்பிச்சிருந்தான். அப்போ தான் சென்னை ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இந்த ஸ்கேன் மிஷின் வந்துடுது முத முதல்ல, அங்கே அட்மிட் பண்ணி அங்கே ஸ்கேன் பண்ணினா எக்ஸ்ரேலாம் எடுத்தா அப்புறம் உடம்பு முழுக்க ஸ்கேனிங் பண்ணி பிரெயின் எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணினான். அப்புறம் ஃபிசிக்கலாகவும் அவர் டாக்டர் எல்லாம் எக்ஸாமின் பண்ணார், ரெண்டு மூணு டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணிப்பா, கை கால்லாம் அசைக்க வச்சு எல்லா விதமான டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா அதனுடைய ரிப்போர்ட் எல்லாம் வந்தது. ஏற்கனவே இதில் அரக்கோணம் ஆஸ்பத்திரியில் கொடுத்த ரிப்போர்ட்டு எக்ஸ்ரே அதெல்லாமும் இருக்குது, அதில் இவ்வளவு டீப் வூண்டு அதெல்லாமும் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை ரெண்டையும் எடுத்துன்னு போய் டாக்டர் கல்யாணராமன்ட்ட கொடுத்தாரு. அந்த ஆமரணேஸ்வரனையும் பார்த்துட்டு அவர் டாக்டர் கேட்ட, ஆர் யூ தி பேஷண்ட் அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, நீ தான் அந்த பேஷண்ட் ஆனே. ஆமா டாக்டர்,
அரக்கோணத்தில் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி அவா கொடுத்துருக்கிற அந்த ரிப்போர்ட்டும் இப்போ உனக்கு எடுத்த ரிப்போர்ட்டும் அது வந்து ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி நடந்திருக்கு. 21, 22 நாலஞ்சு நாள் தான் ஆயிருக்கு. ரெண்டையும் பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. 3 மாதம் ரெஸ்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா கூட இந்த ஒரு ரிசல்ட் பார்க்க முடியாது. ஆச்சரியமாக இருக்கு, எப்படி இது அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியாது டாக்டர், எனக்கு வைத்தியம் பார்த்தது மகாபரிவாதம். அவா தான் தினம் அவளை தர்ஷனம் பண்ணினே, அவா எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. வேற ஒன்றும் இல்லை. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொன்னார், எவ்வளோ பெரிய பெரிய ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பிரெயினில் பண்ணும்போது கூட நாங்கள் அதை பண்ணிவிட்டு மகாபரிவாலை தான் நான் வேண்டிப்பேன், இந்த பேஷண்ட்டை நீங்கள் தான் காப்பாற்றணும். அவர் தான் வைத்தியநாத சுவாமி. அந்த வைத்தியநாத சுவாமியே உனக்கு வைத்தியம் பார்த்துருக்கு. அப்புறம் நான் என்னடா உனக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு? ஃபேமஸ் சர்ஜன், ஃபேமஸ் சர்ஜன், நியூரோ சர்ஜன், பிரெயினில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய அவர் சொல்கிறார். உனக்கு எதுக்கு நான் வைத்தியம் பார்க்கணும்? அந்த வைத்தியநாத சுவாமியே வைத்தியம் பார்த்துருக்கேன். யூ ஆர் பிரைட் லைக் எ காயின். ஏற்கனவே உனக்கு ஏதாவது தலையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் போயிடுது. என்ன இருக்குது? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காயத்துக்கு மட்டும் செத்த மருந்து போட்டுண்டு உடம்புக்கு புஷ்டியாரத்துக்கு வைட்டமின் டேப்லெட் செய்யித்தரேன். ஒரு வாரம் கழித்து சுவிட்சஸ் பிரிச்சுக்கோ, அவ்வளோதான், நீ ஆற்றுக்கு போகலாம். இதை அங்கேயே மகாபெரிவா எனக்கு சொல்லிட்டா டாக்டர், உனக்கு ஒன்றுமே இல்லைடா, இவெல்லாம் கவலைப்படுறா. இந்த டாக்டரை சொல்கிறத அந்த வைத்தியநாதர் அப்பயே சொல்லிட்டார், உனக்கு ஒன்றும் இல்லை, புஷ்டிக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு மறுபடியும் வா, ஆற்றுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துன்னு வான்னு சொல்லிட்டார். அப்படின்னு நான் திருப்பி சொன்னேன். அந்த ஆம்பரோடேஸ்வரன் யாரு? நான் தான் ஆம்பரோடேஸ்வரன். அப்போ எனக்கு 34 வயசு, இப்போ எனக்கு 62 வயசு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதில் ஒரு விசேஷம் என்னன்னா, கலியுகத்தில் இப்போ நம்ம காலத்தில் பிரத்யக்ஷமா இவன் போயிட்டான், இவன் இல்லை அப்படின்னு சொன்ன ஒத்தர மறுபடியும் உசுரோட கொண்டிருக்கா மகாபரி. ஞானசம்பந்த மயிலாப்பூர்ல பூம்பாவாய்ங்கிற பெண்ணை மறுபடியும் எலும்பு இருந்த நிலைமையில கொண்டு வந்தாருன்னு கதை படிச்சுப்போம். அந்த பொண்ணு பூம்பாவாய்னு பேரு, பரம சிவபக்த சின்ன பொண்ணு. அவள் அப்பாவுக்கு வந்து ஞானசம்பந்தம் மேலே ரொம்ப பக்தி. அவருக்கு வந்து இந்த குழந்தைய வந்து ஞானசம்பந்தக்கே கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை, அப்படி வளர்த்துருக்கார். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு நாள் பாம்பு கடிச்சு அந்த பொண்ணு இறந்து போய்ட்டார். ரொம்ப முயற்சி பண்ணுற அந்த குழந்தை மறுபடியும் விஷத்தை நீக்கி கொண்டு வந்துடணும்னு, சோ கொடுக்க முடியல. சரி, இது விதிவசம்னு சொல்லி அவளுக்கு சம்ஸ்காரம் பண்ணி இந்த எலும்பை எடுத்து ஒரு பானையில் வச்சுருக்க, அதை தான் வீட்டில் வச்சிருக்க, தான் பொண்ணா நினச்சி வச்சுருக்கார். ஞானசம்பந்தர் மறுபடியும் மதுரையிலேருந்து திரும்ப சென்னை வந்து திருவற்றியூர் போகும்போது கபாலீஸ்வரர் கோயில் தரிசனத்துக்காக வர, அப்போ இவர் போய் பூம்பாவோட அப்பா போய் என் பொண்ணு இந்த மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஞானசம்பந்தர் கபாலீஸ்வரர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து பாட்டு பாடுற அந்த கலசத்தை வச்சு, அந்த ஹஸ்தி இருக்கிற கலசத்தை வச்சு 8 பாட்டு பாடுறார். அதில் முதல் பாட்டு முதல்ல எடுத்த உடனே அந்த பாட்டு தான் வர்ற பாடுறார். மண்ணிற் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்த கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார் தல் உண்மையாமினி உலகர் முன் வருகவே. என்ன அர்த்தம்? ஆன்ம கோடிகள் உலகில் பிறந்ததன் பயன் அரண் அடியாருக்கு அமுது செய்வித்த நல்விழா காண்டார் இது உண்மை என்றால் நீ உலகவர் முன் வருக அப்படின்னு சொல்ற. அப்படி முதல் பாட்டு அதுதான். அதுல என்ன ரெண்டு விஷயம் அவர் சொல்லியிருக்கார், அடியவர்களுக்கு அன்னதானம் பண்ணணும், பகவானுக்கு பூஜை பண்ணி கண்ணால் பார்க்கணும்,
இந்த ரெண்டு பண்றவாதி இது உண்மைன்னு சொன்னா நீ முன்னாடி எந்திரிச்சு வான்னு சொல்ற. அந்த மாதிரி அந்த பூம்பாவாய் உடனே அந்த வயசுல எத்தனை வயசு அப்ப அவளுக்கு இருக்கணுமோ அந்த வயசோட எழுந்து வரான்னு படிச்ச சிவனடியார் கடிதத்தில் படிச்சிருக்கோம் நம்ம. ஆனா இந்த கண்ணால பார்த்ததுல கேட்டதில்ல. ஆனா இங்க என்னுடைய ஒரு நிகழ்ச்சியில மகாபரிவா பிரத்யக்ஷமா அதை மறுபடியும் நடத்தி காமிச்சார். மீண்டும் உயிர் கொடுத்து அவன் போயிட்டான் அவன் இல்லை அப்படின்னு சொன்ன நிலைமையை மாற்றி மீண்டும் உயிர் கொடுத்து அன்னதானமையர் குடும்பத்தில் பிறந்தவான், சிவபூஜை பண்றவான். அங்க சொல்ற ஞானசம்பந்தர் ரெண்டு விஷயம் சொல்றார். அடியாருக்கு அன்னதானம் பண்ணு, பகவானுக்கு பூஜை பண்ணி பாருன்னு சொல்ற. இது ரெண்டு உண்மை, நீ வருவேன்னு சொல்றாரு. வர எட்டு பாட்டில் கொண்டு வர. இங்க நாலு நாள்ல அன்னதானமையர் குடும்பத்தில் பிறந்தவான், சிவபூஜை பண்ணிட்டு இருக்கான் பரம்பரை பரம்பரையாக வாழலாம். அந்த முன்னோர்களுடைய ஒரு அனுகிரகம் இவனையும் எழுப்பி காமிக்கிறார். பிரத்யக்ஷமாக கண் முன்னாடி இன்னைக்கு இத்தனை பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மகாபரிவா மீண்டும் உயிர் கொடுக்கிற அளவுக்கு பிரத்யக்ஷ தெய்வம், அதனோட சந்தேகம். இப்போ ஒரு பள்ளம் இருக்கு, தலை மூடி எடுத்தோம்னா தெரியும் உங்களுக்குல. இங்க லாருடியில சதுர்ஷீஸ்வரர் இருக்கு, பள்ளம் இருக்கும் சிவலிங்கத்திலே. என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுவாமி பேர் சப்தரிஷீஸ்வரர்னு பேர். இங்கே வந்து சப்தரிஷிகளும் இங்கே சுவாமியை பூஜை பண்ணினாலாம். தங்களுக்கு மோட்சம் கிடைக்கணும், சுவாமியோட ஐக்கியமானோ அத்வைத சித்தி கிடைக்கணும்ன்ற. அப்போது இந்த நம்ம வீதிக்கு நேரம் எடுத்தாப்புல ஒரு பிள்ளையார் கோவில் எப்படி டாக்டர் சொன்னேன், அதான் மார்க் உங்களுக்கு வரத்துக்குன்னு. அந்த கோயில் பேரு ஓமக்குள பிள்ளையார்னு பேரு. ஓமக்குளம், ஓமக்குளம், ஹோமம் பண்ணியிருக்கா வாழலாம். அது பெரிய குளம் மாதிரி இருந்தோம். அவ பிரதிஷ்ட பண்ணி முத முதல்ல ஆரம்பிக்கிறது மகா கணபதியான நம்ம பூஜை பண்றோம். அதுக்கு பிரதிஷ்ட பண்ணாலும் அதனால பேர் ஓமக்குள பிள்ளையார்னு பேரு. பெரிய வரசித்தி பிள்ளையார். அவர் குழந்தை கணபதி ரூபத்துல 32 ரூபம் 64 ரூபாலாம் சொல்ற. அதுல குழந்தை ரூபம் தந்தமே இருக்க அந்த குழந்தையா இருக்கிற அந் அவரை பிரதிஷ்டம் பண்ணி தான் அவள்லாம் இங்கே வந்து ஹோமங்கள்லாம் பண்ணி தபஸ் பண்ணி சுவாமியோட ஐக்கியமாகும் போது இந்த லிங்கம் வெடித்து அப்படியே ஜோதிஷா கிளம்பி இவா ஏழு பேரும் போய் ஐக்கியமானான்னு அவளுடைய கோவில். அதனால அவள் சப்தரிஷீஸ்வரர்னு பேர். அதனால அந்த லிங்கத்தில் ஒரு பெரிய விடவு இருக்கும். அதே மாதிரி உனக்கும் விடவு தலையில் இருக்கு. கை வச்சு பார்த்தா அந்த பள்ளம் தெரியும் எனக்கு. ஈஸ்வரனுக்கு இருக்கு, ஈஸ்வரனுக்கு இருக்கு, ஈஸ்வரனுக்கு இருக்கு, ஈஸ்வரன். அலகாபாத்ல மகாமந்திர்னு பெரிய கோவில் ஒன்று கட்டியிருக்கான். கும்பாபிஷேகம் தான் ஆச்சு. மகாபரிவா சொல்லிதான் அந்த இடம் கண்டுபிடிச்சு எந்த இடத்துல அது இருக்கணும் அப்படின்னு அவ சொல்லி, இங்கே மனசில் அவ எப்படி எப்படியெல்லாம் அந்த கோபுரம் இருக்கணும் அப்படின்லாம் தீர்மானம் பண்ணி இங்கேருந்து சொல்லி சொல்லி அங்கே கட்டினான். கங்கை கரையிலே கட்டியிருக்காங்க கோயில். கீழே வந்து பெரிய 16 தூண்களை நிறுத்தி அதில் முதல் தளத்தில் காமாட்சி, அதுக்கு அடுத்த தளத்தில் திருப்பதி வெங்கடாஜலம், அதுக்கு அடுத்த தளத்தில் மூணாவது தளத்தில் சகஸ்ரலிங்கேஸ்வரம். அப்படி மூணு சுவாமியும் ஒரே இடத்துல பெரிய படாமந்திர்னு அவள்லாம் அதை சொல்லுவாள் கட்டிட்டான். திருவேணியில் நீங்கள் ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படி நிமிந்து பார்த்தேன்னா அந்த கோபுரத்தை கோவில பார்க்கலாம். அது ரொம்ப வருஷம் அது வந்து முயற்சி பண்ணி மகாபரிவாதம் எந்த இடத்துல அது கட்டணும்னு தீர்மானம் பண்ணி, அது வந்து டிஃபென்ஸ் லேண்டாக இருந்தது, நம்ம இராணுவத்தினுடைய இடமா இருக்கு. இராணுவ இடத்துக்கு நமக்கு கொடுக்க மாட்டா கோவில் இதுக்கெல்லாம். அப்போ ஆர் வெங்கட்ராமன் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அவர் மூலமாக அதை சொல்லி அவங்க ஏற்பாடு பண்ணி கட்டினான். கட்டி முடிச்சு கும்பாபிஷேகத்துக்காக இங்கே வந்து பெரியவா புதுப்பெரியவா போயிருந்தா 3 மாதம் அங்கே கேம்ப் பண்ணி
அது கம்ப்ளீட் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணினேன். அப்போ நானும் அங்கே அந்த 3.5 மாதம் பெரியவாளோட பல இடங்களில் தங்கியிருந்தாப்பில் அங்கேயும் தங்கியிருந்தேன். அப்போது மகாபெரிவாட்ட பக்தர் சிஷ்யராக பால் பிரண்டன் கேள்விப்பட்டவர்கள் எல்லாம் வாசிப்பேன். அந்த பால் பிரண்டன் வந்து அமெரிக்காவில் வந்து அவருக்கு பல சிஷ்யாலாம் இருக்கா, அதில் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து லண்டன் வந்துட்டோம், லண்டன்லேருந்து இந்தியா வந்து அவர் 2-3 தடவை இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு போயிருக்கார். அவர் வந்து காஞ்சிபுரத்தில் மகாபிரிவாவில் தரிசனம் பண்ணி, மகாபிரிவா காஞ்சிபுரத்தில் இருந்தால் புதுப்பிரிவா ஜெயசர் சுவாமிகள் அலகாபாத்தில் இருந்தார் அந்த கும்பாபிஷேகத்துக்காக. அவர் அங்கே வந்து மகாபிரிவாவில் தரிசனம் பண்ணிட்டோம், அத்வைத விஷயங்களாக பல சந்தேகங்கள்லாம் கேட்டிருக்கார். பெரியவா ஒன்று போய் பதில் சொல்ல, இந்த சந்தேகத்தெல்லாம் அவள் அங்கே இருக்கா புதுப்பிரிவா அலாபேட்டில் போய் அவாட்ட கேள் அப்படின்னு இவாட்ட சொல்லிட்டா பரமாச்சாரியார். பரமாச்சாரியார் சொல்லிட்டார். இவர் எங்கேயாவது அங்கே வந்திருந்தார், அலகாபேட் வந்து தங்கிட்டு புதுப்பிரிவாட்ட கேள்வி கேட்டு அவள் சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி தான் வந்தார். அப்போது அவர் இங்கிலீஷில் பெரியவாளை கேட்டார், பெரியவா பதில் சொல்லணும். இதுக்கு டிரான்ஸ்லேட்டர் நான் பாக்யம். அவர் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாரோ அதை வந்து பெரியவாளுக்கு புரியும் தெரியும், இருந்தாலும் இங்கிலீஷில் பேச முடியாதுங்கிறதுனால அதை தமிழில் அவளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவேன். அப்புறம் இவா தமிழில் என்ன சொல்கிறாளோ அதை இங்கிலீஷில் அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவேன். இப்படி ஒரு 4 நாள் டிஸ்கஷன் நடந்தது. பெரியவா அப்படி உட்காந்துருப்பா, இவர் உட்காந்து நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன், ரெண்டு பேருக்கும் உள்ள டிரான்ஸ்லேட்டர் காரியம் நான் பண்ணிட்டு இருந்தேன். அவர் ஏதோ அத்வைத விஷயங்கள்லாம் கேட்டிருந்தார், அந்த புஸ்தகம் அது இதெல்லாம் கேட்டிருந்தார், பெரியவா அதுக்கு பதில் சொல்லியிருந்தா, எல்லாத்தையும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு 3வது நாள் பூர்த்தி முடிஞ்சு கொடுத்தோம். அன்னைக்கு அவன் ஊர் கிளம்பி அவனுக்கு விசா முடிஞ்சு கொடுத்தா அந்த பால் பிராண்ட சிஷன், அவர் ஊருக்கு போகிறார். அப்போ எல்லா கேள்வியும் கேட்டாச்சு. அப்போது அவர் என்னை பார்த்து அவர் சொன்னார், அந்த ஆங்கிலேயர் என்னை பார்த்து கேட்டார், உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது, ஏன்னா இப்போ எனக்கு இருக்க சந்தேகங்களெல்லாம் நான் பெரியவாளை கேட்டேன், அப்பா பதில் சொல்லிட்டேன், ஆனால் சந்தேகங்களோ என்னுடைய ஒரு கவலைகளோ என்னுடைய இதையோ மறுபடியும் எனக்கு வராதுன்னு சொல்ல முடியாது, மறுபடியும் எனக்கு வரும், வந்தால் எப்படி நான் வந்து இது பண்ணேன், நீ ஆனால் பக்கத்துலேயே இருக்க, பெரியவா பக்கத்துலேயே இருக்க, கைங்கறி பண்ணேன், எதாக இருந்தாலும் அவட்ட கேட்கலாம் பண்ணலாம், பதில் சொல்லுவாவா, அதனால் உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு அவன் சொன்னான். எனக்கு கொஞ்சம் இதாக சந்தோஷமாக இருந்தது, கௌரவமாகவும் நம்மளை பார்த்து சொல்கிறானே பெரியவாட்டியை பக்கத்தில். பெரியவாட்டை கேட்டால் என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான், நான் இது அப்படியே இங்கிலீஷில் இது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னேன். பெரியவா என்ன பதில் சொல்ல போகிறா அப்படின்னு ஆவலா நான், அது ரொம்ப சீரியஸாக மா பெரியவா எடுத்துட்டு புது பெரியவா எடுத்துட்டு அப்போ சொன்னான் ஒரு வார்த்தை, அவன்கிட்ட சொல்லு அவனுக்கு சந்தேகங்கள் வந்ததுன்னா பிரார்த்தனை பண்ணணும்னு நினச்சான்னா அவன் இங்கே இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் அவனுடைய வீட்டில் இருந்தாலும் சரி, அவன் ரூமில் உட்காந்துட்டு மகாபிரிவாளை பிரார்த்தனை பண்ண சொல்லு, மகாபிரிவாளை கேட்க சொல்லு, அவனுக்கு பதில் கிடைக்கும். அவா சொல்றா, என் குருநாதர் உன் வீட்டில் உன்னுடைய ரூமில் 12,000 மைலுக்கு அண்ணன் அமெரிக்காவில் உட்காந்துட்டு அவனை கேள்வி கேட்க சொல்லு, மகாபிரிவா பதில் சொல்லுவா அவனுக்கு. என்ன குரு பக்தி, நான் தானே உனக்கு பதில் சொன்னேன், என்ன கேள்வி நான் சொல்றேன், எனக்கு சக்தி இருக்கு அப்படி சொல்லலவா, தன்னுடைய குரு தான், தன் குருவ, ஏன்னா அவ சொல்லிதான் நானே இப்ப சொல்றேங்கிறாப்ல சொல்றான், ஏன்னா அவ எங்க அனுப்பிச்சா, நீ போய் அவளை கேளுன்னு அனுப்பிச்சா, இங்க வந்து எல்லாத்தையும் கேட்டா, இன்னும் எனக்கு சந்தேகம் இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னா, நீ அமெரிக்காவில் போய் அங்கேருந்து எங்கள் மகாபெரிவாளை எங்கள் குருநாதால பிரார்த்தனை பண்ணி கேளு, உனக்கு பதில் கிடைக்கும்னா. அவனுக்கு மட்டும் இல்லை எனக்கும் அதே, எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதே. நீ மகாபெரிவாளை எந்த உங்கள் ஆத்துல உங்கள் பூஜை ரூமில் உட்காந்துட்டு எந்த நீ இருக்கியோ, ரயிலில் போறியோ பஸ்ஸில் போறியோ, உன் கஷ்டம் நீ மனசில் தோணி பெரியவா என்னை காப்பாத்துனா வருவா அப்படின்னு ஜெகத்குரு சொல்லித்தார். வா எனக்கு கல்யாணம் ஆகி சீமந்தாச்சு. சீமந்தானப்போ பிரசவத்துக்காக மாமி அழிச்சுன்னு போயிட்டான். நான் காஞ்சிபுரம் போய் பெரியவாளை மகாபெரியவாளை தர்ஷனம் பண்ணணும்னு போய் அங்கே வந்து இதில் சின்ன காஞ்சிபுரத்தில் மகாபெரியவா தங்கியிருந்தா இந்த குடிசை வீடு, அதில் உள்ளுக்குள்ள பெரியவா இருப்பா, கிணறு கிணத்துக்கு இந்த பக்கம் நாங்கள்லாம் இருப்போம். ஒரு 3 நாள் தங்கி பெரியவாளை தர்ஷனம் பண்ணிகிட்டே இருந்தேன்.
சிவாஸ்தான தர்சனம், மகாபிரிவா தர்சனம், ஜாஸ்தி பேச மாட்டாப்பல்ல. அதனால தர்சனம் பண்ணுறதும் சரி, காலம்பலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் எப்பெல்லாம் வராளோ அப்பெல்லாம் தர்சனம் பண்ணார். அவர் கூட கைங்கரியம் பண்ணிட்டு ஸ்ரீகண்டம் எங்கூர் வரலாம். அப்புறம் ஆந்திர சன்னியாசம் வாங்கிட்டு ஆந்திர சுவாமிகளாக இப்போ ஆந்திரலே சித்தியாயிருக்கார். அவர் ஸ்ரீகண்டன், அவர் பிக்ஷ பிரிவாளுக்கு பண்ணுறவர், அவர் அவர் கூட இருக்கார், அவர் மட்டும்தான் கூட. இப்படி மூணு நாள் தர்ஷனம் பண்ணே இருக்கேன், என்கிட்ட ஒன்று பேசலை, ஒன்று கேட்கல, ஒன்று இது பண்ணலாம், நான் ஏதோ தர்ஷனம் பண்ணிட்டு இருக்கேன். மூணாவது நாள் இருக்கும் சாயங்காலம், ஒரு 7 மணி 7.5 மணி இருக்கும், இருட்டி என்ன வேலை, இந்த அரிக்கன் லேம்பு தான் வச்சுட்டுருப்பா. அந்த அரிக்கன் லேம்பை வச்சுட்டு வெளியில் வந்தா வந்தா நான் நமஸ்காரம் பண்ணிட்டு நின்றுட்டுருந்தேன். பக்கத்தில் அவ ஸ்ரீகண்டன் ஆறாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா. பெரியவா பெரியவா ஸ்ரீகண்டம் ஆமரணேஸ்வரம், உனக்கு என்னடா வரது? எனக்குலாம் தாயாதி, நாங்கள்லாம் ஒரே கோத்திரம், சந்ததி கோத்திரம், தாயாதி எங்கூர். அவன் ஆடுறான், ஆறு நான் என்ன சொல்றது ஒன்று தெரியல, வளம் குடும்பம் ஆறு ஆங்கிற அன்னதானமய குடும்பம் வளம். ஆமாம், அன்னதானமய குடும்பம் சொல்லுவார். இப்படி கல்யாணம் ஆயிடுதா கேள், என்ன நேரம் வச்சுட்டு அவன்கிட்ட கேட்குறா, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுதா? நான் பதில் சொன்னேன், கல்யாணம் ஆகிடுத்து, இப்போ தான் சீமந்தம் ஆயிடுது, பெரியவாளை தர்ஷனம் பண்ணணுன்னு வந்தேன், பத்தினிக்கு நல்லபடியாக பிரசமாக்கி குழந்தையோட நன்னா இருக்கும் சொல்லி அவன் பிரார்த்தனை பண்ணி வந்தேன். அவா யாரு? மாமியார். ஆமாம், அவா மாமனாராத்து வழி கேட்குறா. அவா யாரு அப்படின்னு கேட்குறா. அவா யாருன்னு சொல்கிறது எனக்கு புரியல. முதல்ல எந்த ஊர்னு சொல்லுடா அப்படின்னு ஸ்ரீகண்டம். எடாத்தமங்கலம் வாழலாம், பக்கத்தில் கிராமம், எடாத்தமங்கலம் கிராமம் அப்படின்னு நான் சொன்னேன். பதில் திரும்பி எங்கிட்ட இப்போ தான் நேராக பேசுகிறாங்க. அவா எந்த ஊரில், அவா யாரு, யாருன்னா எனக்கு சொல்றது நமக்கு புரியல புரியல. அவ எங்க மாமனார் பேரு, சீனிவாசியர்னு பேரு, கிராத்தமன சீனிவாசன் சொல்லுவா, அம்பி ஐயர்னு சொல்லு கூப்பிடுவா, இதெல்லாம் சொல்லி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச தகவல்கள்லாம் நான் சொல்லி பார்த்தேன். கை எப்படி ஆட்டி இல்லை, அவ ஆறு தெரியல. பக்கத்தான் அப்படிங்கிற பக்கத்தான், அந்த சர்காஸ்டிக்கா பக்கத்தான், பக்கத்தான் என்ன சொல்லுவோம், பக்கத்து வீடு, பக்கத்து வீட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அண்ட வீடு, அண்ட வீடு. இன்னொன்று என்ன சொல்லுவோம், அயலம், அயலம், அயத்த வீடு, அயல் வீடு, அயல் வீடு அது, அண்டையார் அயலார், அயலார் அண்டையார் அயலார். உடனே எனக்கு ஞாபகம் வந்து, அம்மா வாழ அயலாத்தின்னு சொல்லுவாங்க, அயலாத்தி இல்லை அயலாத்தி, மனுஷனுக்கு பெரிய புண்ணு எது, வயத்துல வர புண்ணு என்னது, பசி. பசி தான் மனுஷனுக்கு பெரிய வியாதி, அயல புண்ணு. எப்பையும் அந்த பசி மனுஷனுக்கு இருந்துட்டே, இந்த அயலைய ஆத்தணும், இந்த அயலைய ஆத்தணும்னா என்ன பண்ணுனா, சாப்பாடு போடணும், சாப்பாடு. அப்ப அன்னதானம் பண்ணணும், இப்படி கை காமிச்சா, அன்னதானம் பண்ணணும். இந்த அயலைய ஆத்திரவாவா, அயலை ஆத்திரவானா அன்னதானம் பண்றவா, ரெண்டு குடும்பம் இது, அயலாத்தி அயலைய ஆத்திர குடும்பம், இப்படி கைய வச்சுன்னு சொல்ற, இது அயலைய ஆத்திர குடும்பம், இது அன்னதானம் பண்ற குடும்பம், ரெண்டும் சேர்ந்து இருக்கு. இப்ப குழந்தை பிறக்க போறது, பாக்கியமான ஃபேமிலியில இருந்து இன்னொரு பாக்கியமான ஃபேமிலி மாமி வந்திருக்கா, அந்த குழந்தை அப்படி பிறக்க போறான் அப்படின்னு அன்னைக்கு சொன்னான். அது மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய சூக்ஷமா இருக்கு, அது பின்னாடிதான் தெரிஞ்சது. என்னன்னு கேட்டேன்னா, குழந்தை பிறந்து புள்ள குழந்தையா பிறந்து அவனுக்கு ரெண்டு பேராக வைக்கணும்னு சொல்லி, ரெண்டு குடும்பத்து பேரும் வைக்கணும்னு சொல்லி, நமக்கு எனக்கு சங்கரார் ரொம்ப பிரீத்திங்கிறதுனால சங்கர சப்தம் சேரணும். அவாத்தில் வந்து கிருஷ்ணர் படம் தான் பெருசாக வச்சு, கிருஷ்ண அதனால ரெண்டையும் சேர்த்து சங்கர கிருஷ்ணன் வச்சு, மகாபிரிவாளைய ரெண்டு குடும்பம்னு சொல்லியிருக்கா, அதனால சங்கர கிருஷ்ணன் வைக்கணும்னு சொல்லி நாங்கள் பண்ணி அதெல்லாம் பண்ணினோம்.
இதோட இன்னொரு பெரிய சமாச்சாரம் என்னன்னா, எங்க பரம்பரையில சிவ பூஜை ஒரு 350 வருஷம் அவள் பண்ணியிருக்கா. அன்னதான வெங்கட சுப்பையிட்டு பண்ணிட்டு வந்திருக்கா. அவள்லாம் பூஜை சிவ பூஜை பண்ணி 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 அவள் வாட்ட பிள்ளைகள்லாம் பிரிச்சுட்டு ஒவ்வொருத்தர் பண்ணிட்டே வந்திருக்கா. எங்க தாத்தா யஜ்யமையர் அவர் பண்ணின பூஜை, அவருக்கு வந்து 7 பிள்ளைகள், எங்க அப்பா வந்து 6வது பிள்ளை. ஆனா அந்த பூஜை அவர் என்ன பண்ணினார், எங்க பெரியப்பா ஓம் ராமச்சந்திர தான் சிவ பூஜை கொடுத்திருந்தார். எங்க பெரியப்பா ஓம் ராமச்சந்திரன் அவர் காலம் வரைக்கும் அந்த சிவபூஜையை பண்ணிட்டு அவருக்கு குழந்தைகள் இல்லை. அவர் எங்க பெரியப்பாக்கு அப்புறம் எங்க அப்பாட்ட வரணும், எங்க அப்பாவுக்கு அப்புறம் எங்க அண்ணாட்ட வரணும், என்னோட மூத்தம் வரணும், நான் கடைசி. ஆனா அந்த பூஜை அவர் எங்கிட்ட தான் கொடுத்தார். ஆச்சா, அது வந்துடுத்தோம் அந்த பூஜை. இதுக்கு முன்னாடியே எங்க மாமனார் ஆத்துல அயலாத்தி குடும்பம் சீனிவாசேசனே அவாத்துல அவா வந்து தம்மா 400 வருஷம் பூஜை பண்ணிட்டு இருக்கா, சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கா. அவருக்கு 5 பிள்ளைகள், 4 பொண்கள், 9 பேர். அவர் நிறைய சொத்துக்கள், எந்த அளவுக்கு பணக்காரனா மாமியார் சொல்லுவா தங்க பஞ்சாத்திரமே கொடுத்தாங்க. இப்ப வெள்ளி பஞ்சாத்திரம் கல்யாணங்கள் எல்லாம் கொடுக்கணும், மாமிக்கு தங்க பஞ்சாத்திரமே கொடுத்தா. எந்த அளவுக்கு நல்ல வசதி, 2 குடும்பம் நல்ல பெரிய வசதியான குடும்பம் அப்படின்னு சொல்லுவா. அவ்வளவு வசதியா இருந்து அவ நிறைய பூஜைகள்லாம் பண்ணிட்டு வந்த அந்த பூஜைய சொத்துக்கள் எல்லாம் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தா அவர். அவருடைய சொத்துக்கள் ஏக்கரன் வீடு வீடு எல்லாத்தையும் பிள்ளைகள் பொங்கல். இவ என்னுடைய ஆம்பளை வந்து கடைசி, நான் தான் அவர்ல கடைசி மாப்பிள்ளை. இத பூஜைய யார்கிட்ட கொடுக்கறது, பிரிச்சு கொடுக்கறதுக்கெல்லாம் அவருக்கு இஷ்டம் இல்லை, யார்கிட்டயாரும் ஒருத்தர் கொடுக்கணும். அவர் அந்த சுவாமிகிட்டயே கேட்கறதுன்னு சொல்லி எல்லார் பேரையும் போட்டு எழுதி போட்டு அதில் கேட்டார். ஸ்ரீமதினு இவ பேர் வந்தது, லால்குடி தாயார் பேரு. இது இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா, இடையாத்து மங்களம் அம்பாள் பேரு மங்களாம்பிகை, இந்த மங்களாம்பியோட பொண்ணு தான் ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாற்பயம் தாற்பயம் சொல்லுவாங்க, அவரோட அவ தான் இவளுக்கு தாயாராவோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ரீமதி பேர் வந்த உடனே அவர் பூஜை முழுக்க எங்கிட்ட கொடுத்துட்டார். என்னாச்சு, இது நடந்தது எந்த வருஷம், முதல்ல அதாவது மகாபெரிவா சொன்னது வந்து 76ல் நடந்தது, 2 குடும்பமும் சேர்ந்திருக்கு குழந்தை பிறக்க போறதுன்னு. அதுக்கப்புறம் அந்த பூஜை எனக்கு வந்து 78 or 80 வந்ததுன்னு ஞாபகம். உங்காத்து பூஜை என்னோட எங்காத்து பூஜை அப்புறம் தான் வந்தது, முதல் மாமியாத்து பூஜை, முதல்ல மாமியாத்து பூஜை வந்துருது 80 நினைக்கிறேன் வந்துருது, 80 நினைக்கிறேன் வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த பூஜையும் வந்துடுது, பெரியவாட்டேந்து வந்த பூஜை. அந்த ரெண்டு பூஜையும் இப்ப ஒரே இடத்துல அன்னைக்கு பெரியவா காமிச்சா குடும்பம் ரத்த சம்பந்தம் பந்துக்கத்துவம் எல்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, சுவாமியும் ஒன்னா வந்திருக்கா. இப்ப ரெண்டு பூஜையும் ஒரே இடத்துல இருந்து பூஜை ஆயிருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி பெரியவா சொல்லிட்டா, பெரியவா சொல்லிட்டு எவ்வளவு விஷயம் அதுல இருக்கு. அயலாத்தி, அயலயாத்திரவா, அன்னதான பரம்பரை, அன்னதானம், இப்படி நம்ம தலைமுறை 7 தலைமுறைன்னு சொல்றோமே, 14 தலைமுறை அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்காக சொல்றேன், இனி நடக்க போறது தெரிஞ்சிருக்கு. உங்க முன்னோர்களை பத்திய கதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கா, மாமியாத்து முன்னோர்களை பத்தியும் இன்ட்ரோடக்ஷனே இல்லாம உங்களுக்கு சொல்லியிருக்கா, வச்சிருக்கா. ரெண்டு பூஜையும் ஒன்னா வரப்போறதுங்கிறதையும் சொல்லியிருக்கா. காலம் கடந்த ஞானி, ஒரு ஆச்சரியமான விஷயங்கள், ஆச்சரியமான ஒரு விஷயம். அவ இந்த பூஜையை பத்தி ஒரு விஷயம், இந்த பூஜையினுடைய டெவலப்மெண்ட் அப்புறம் சொல்றேன். என் ஃப்ரெண்டு மரத்துக்கு யார், நான் எப்ப போனாலும் யாரான ஒருத்தர் கூட்டின்னு போவேன், போய் தர்ஷனம் பண்ணி வைக்கிறது அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், அவரை தரிசனம் பண்ணி வைக்கிறதுக்காக கூட்டின்னு போயிருந்தார். அவர் அவ அப்பா ஏதோ ஒரு சால கிராமம் வச்சு பூஜை பண்ணியிருக்கார், அதை தான் எடுத்து வந்து பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டு. இருந்தாலும் அவருக்கு பயம், வாங்க பூஜை பண்ணலாமா, வைஷ்ணவா எப்படி பண்ணலாம், மாத்வா அவ வந்து சால கிராமம் வச்சு. அவர் வந்து மகாபிரிவாட்ட கேட்கணும், இத கேட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு. எந்த இருக்காரா, அவ அப்பா வேலூர்ல இருந்தார், அவர் மெட்ராஸ்ல இருந்தார், போய் நம்ம கேட்டணும் வரலாம் அப்படின்னு சொன்னேன். சரி வாயே, நான் கூட்டின்னு போயிருந்தேன். அப்ப மகாபிரிவா வந்து காஞ்சிபுரத்துல இருந்தா, புதுப்பிரிவா யாத்திரையில இருந்தா. ஒரு நாள் சாயரட்ச நாங்கள் போயிருந்தோம்,
ராத்திரி 7:30 to 8 இருக்கும். போய் சம்ஸ்காரம் பண்ணினோம் நின்றுருந்தோம். அப்போது யாரும் தர்ஷனார்த்திகள் யாரும் இல்லை, ஃப்ரீயாக இருந்தார் மகாபெரியார். ரொம்ப சௌரியமாக தயங்கி தயங்கி இவன் கேட்கறதையே பயந்துட்டுருந்தான். நான் போய் கொஞ்சம் பெரியவாட்ட இந்த மாதிரி ஆசைப்படுறான், இது வந்து பூஜை பண்ணலாம். பெரியவா என்ன கேட்டால், டீ பூஜை வச்சுட்டு இருக்கியா கேட்டேன். இருக்கு பூஜை இருக்குது, இந்த மாதிரி அப்பா மாமனார் அத்தன் பூஜை வந்து சிவ பூஜை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். அவனை கூப்பிட்டு சால கிராமம் நிறையா பார்த்துருக்கியா சால கிராமம் கேட்டேன். பார்த்ததெல்லாம் எங்கள் அப்பா ஏதோ ஒன்று ரெண்டு வச்சுருக்கா தான் பார்த்துருக்கேன். உள்ளே போய் மடத்தில் அவர் பாலு சால கிராமம்லாம் வச்சுருக்கார், போய் பார்த்துட்டு வா. அவர் உள்ள அனுப்பிச்சு விட்டார். அவன் உள்ளே போய் சால கிராமங்கள்லாம் அங்கே நிறையா தாம்பாளத்தை இருக்கும், போய் பார்த்துட்டு வாங்க அவனை அனுப்பிச்சு விட்டான். சரி, நான் அவன் உள்ளே போயிட்டேன். என்ன கேட்டால், பூஜையில் என்ன சுவாமி வச்சுருக்கார், பஞ்சாயன பூஜை பிள்ளையார் இருக்கார், சூரியன் இருக்கார், உங்கள் மூலமாக ஏதோ கொண்டு வரா? எல்லாம் ஏதோ என்ன பூஜை உங்களுக்கு வரப்போகிறதுக்கு முன்னாடி சொன்னவா, ஏதோ உங்ககிட்ட கொண்டு வரா? அதெல்லாம் ஸோ சொன்னால் நிறையா பேர் பூஜை பண்ணணும்னு முதல்ல ஆசைப்பட்டு பூஜையை எடுத்துக்கிறார், அப்புறம் பூஜை பண்ண முடியும் விட்டுறார். அப்படி பல ஆண்களில் பூஜை சம்பளத்தில் போட்டு அப்படியே வச்சுருக்கா, பூஜை பண்ணாமல் அப்படியே அவள் பெரியவா யாரோ பண்ணியிருக்கா, அதை இவா பண்ணுறதெல்லாம் அப்படியே விட்டு போயிடுறது, அல்லது ஏதோ ஆசைப்பட்டுன்னு எடுத்துக்கிறா அப்படியே வச்சுட்றா. சில பேர் என்ன பண்ணுறா, அதை கொண்டு வந்து மனத்தில் கொடுத்துட்றா, இங்கே பூஜை இல்லை. சிலது அப்படியே புழுதி அடைஞ்சு அப்படியே தட்டி முடிச்சிருக்கா. நீ வந்து இந்த மாதிரி எங்கெங்கே உனக்கு தெரிஞ்சு பூஜைகள் பூஜை பண்ணாமல் ஆற்றுல வச்சுட்டுருப்பாலும் அதெல்லாம் கொண்டு வந்து உன் பூஜையில் வச்சுட்டு ஏதோ ஒரு நாள் ஆனது பூஜை பண்ண. அப்போ ஒன்று சொன்னான், சால கிராமங்கள் ஒரு இடத்துல நிறையா சால கிராமங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி 24 சால கிராமங்கள் எந்த ஆற்றுல இருக்கோ அது ஒரு க்ஷேத்திரம். திவ்ய தேசம் அவளே வார்த்தையால் சொன்னா, ஸ்ரீரங்கம் ஒரு க்ஷேத்திரம், ஸ்ரீமுஷ்ணம் ஒரு க்ஷேத்திரம், இப்படி வரல விட்டுண்டு ஒன்றுனா சொன்னேன். ஸ்ரீரங்கம் ஒரு க்ஷேத்திரம், ஸ்ரீமுஷ்ணம் ஒரு க்ஷேத்திரம், மகாபரிவா. மூணாவதா சொல்றார், எந்த கிரகத்துல 24 சால கிராமங்கள் இருக்கோ அது ஒரு க்ஷேத்திரம். ஈக்குவேட் பண்ணி அப்படி சால கிராமங்களை சேர்த்து பூஜை பண்ணு அப்படின்னு அன்னைக்கு பார்க்க சொன்னான். அப்புறம் அவன் வந்தான், அவனுக்கு எடுத்துக்கோன்னு சொன்னால் அந்த இது முடியும். ஆனால் அவன் சொன்ன வாக்கு பாருங்கோ, கிடுகிடு கிடு கிடுன்னு எனக்கு எங்கே இருந்தோ பூஜை வந்துட்டே இருந்து. இப்போ நம்ம பார்த்தா 24 சால கிராமங்கள் வச்சுருக்கேன். நாங்கள் கேட்டோம், நாங்கள் இன்னைக்கு திவ்ய தேசத்தில் இருக்கோம். பெரியவா வாக்கு பிரகாரம் மகாபரிவா சொன்ன வாக்கு, ஒரு க்ஷேத்திரம் பண்ணு நீண்ணா, நீ பண்ண க்ஷேத்திரம்னு சொன்னது ஒத்துட்டையும் போய் நம்ம கேட்கவும் இல்லை, இதுக்காக ஒரு முயற்சியே எடுத்துக்கல, கடகட கடகடன்னு யாரோ யாரோ மணக்காலேருந்து ஒருத்தர் அவரே பூஜையை கொண்டு வந்தார். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி திருவண்ணு வந்தார், பூஜையை கொண்டு வந்தார், வச்சார், நமஸ்காரம் பண்ணார், போயிட்டார். என்னமாம்மா என்னமாம்மா இப்படி எங்கிட்ட கொடுத்துட்டு போறேன்னு, இல்லைப்பா எனக்கு வயசாகிடுத்து, பிள்ளைகள்லாம் வச்சுக்கிறதுக்கு சிரமப்படுறான், அவனும் உத்தியோகத்தான் வெளியில் இருக்கான், இத்தனை வருஷம் பூஜை பண்ணிட்டேன், ஒரு நல்ல இடத்துல சேர்ப்பிக்கணும்னு நினைச்சேன், மனசில் தோணித்து உங்கள்கிட்ட கொண்டு வைக்கிறேன்னார். கொண்டு வச்சார், நான் இப்போ விழுப்பாக இருந்தேன், என்ன கொண்டு வைக்கிறேன், சம்பளத்தில் ஒரு இதை போட்டு கட்டி கொண்டு வந்து இங்கே பூஜையை வச்சுட்டு நமஸ்காரத்தை பண்ணினார் போயிட்டார். மணக்கால் பாடசாலையில் இருந்த பராஸ்திரி சாஸ்திரி ஆச்சரியம். அது என்னன்னா, மகான்களுடைய வாக்கு அவ சொல்கிற மகாபி அன்றைக்கே சொல்லியிருக்கா, உனக்கு வரும் பூஜையெல்லாம் வரும். எங்கேயோ யாரோ ஒருத்தர் ஆற்றுக்கு போயிருந்தோம், ஆற்றுல புதுசாக வீடு வாங்கினா அங்கே வச்சுருந்தா சுவாமி இங்கே இருக்குது, அவள் தொடர்ந்து பார்த்தா சுவாமி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னா, அவள் கூட வந்த ஃப்ரெண்டு உங்களை மாதிரி யாரோ ஒருத்தர் சொன்னார், ஆம்பரணேஸ்வரம் பூஜை வச்சுருக்கார், அவர்கிட்ட கொண்டு இதை கொடுத்துடலாம், நம்மளாலாம் வச்சுக்க முடியாது, எடுத்துகிட்டு வந்துவிட்டான். அதேமாதிரி ஒரு ராமர் என்கிட்ட வந்திருக்கார், பாருங்கிறோம் ஆரோ தரத்தில் இதே மாதிரி தான், கொண்டு கொடுத்தா ராமர் எங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு இதாக இருக்குது, நீங்கள் வச்சுக்கோங்க பூஜையில் வச்சுக்கோங்க, ராமர் கொடுத்தா அப்படி ஒன்றுனா சுவாமி அவராக வந்துட்டார். அப்படி 24 சால கிராமங்கள் சேர்ந்து க்ஷேத்திரம் ஆச்சு, இன்னும் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம், இது நம்ம சக்தியில் இல்லை, நம்மளால் இல்லை. மகாபரிவா சொன்ன வாக்கு பெரிய சுவாமி சொல்லிட்டார், பெரியவர் சொல்லியிருக்கார்,
பரம்பரை இந்த பரம்பரைன்னு சொன்னா, பூஜை என்ன பூஜைங்கிறத சொன்னா, அந்த பூஜை எப்படி சேருங்கிறத சொன்னா, அந்த பூஜை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி ஒரு க்ஷேத்திரம் ஆக்கணும்னு சொன்னா நடக்கிறது. எனக்கு தெரிஞ்சு எங்க பரம்பரையில நிறைய பேர் அப்பப்போ அப்பப்போ மாபெருவாட்டை காஞ்சி மடத்துல கைங்கறி பண்ணியிருக்கா. காஞ்சி மடத்துக்கும் அன்னதானமே குடும்பத்துக்கும் ஒரு தொடர்பு வந்துட்டே வந்துருந்துருக்கு. ஆனா ரொம்ப முன்னாடி எல்லாம் யார் இருந்தா என்ன அதெல்லாம் தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு எங்க பெரியப்பா ஓம் ராமச்சந்திரியர்னு பேர் வருது. அவர் பெரியவா தான் அவருக்கு ஓம்னு பேர் வச்சாலும், அவர் பேர் ராமச்சந்திரன் பேரு, ஓம் ஓம்னு கூப்பிடுவாளாம். ஏன்னா அவர் வந்து பிராணாயாமம் நிறைய பண்ணுவார். பிராணாயாமம் வந்து அவர் சுவாமி சிவானந்தாட்ட போய் கத்துன்னு வந்தாராம். அங்கேருந்து கத்துட்டு வந்து பிராணாயாமத்தில் நல்லா அவர் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். மேல் நாடுகள்லேருந்து பெரிவாட்டை வந்து மகாபெரிவாட்டை வந்து யோகா பற்றி கேட்குறவா, கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவா, தியானம் பற்றி கற்றுக்கணும்னு ஆசைப்படுவா, இப்படி பரவாளுக்கு பிராணாயாமம் கற்றுக்கணும்னு சொல்கிற மேல்நாட்டு சிஷ்யாளுக்கெல்லாம் பெரியப்பா ஓம் ராமச்சந்திரட்டு தான் பெரியவான்னு போலாம். மெட்ராஸில் ரிப்ளிகன் இருந்தார். அவர் 95 வயசு வரைக்கும் படுத்த பழமாக இருந்தார். அவர் நிறையா மகாபிரிவா கூடவே யாத்திரைகள் நிறையா பண்ணியிருக்கார். அத்வைத விஷயங்கள்லாம் நிறையா கேட்டு தெரிஞ்சிருந்திருக்கார். அவர் தன்னுடைய சொத்து முழுக்க மடத்துக்கே எழுதி கொடுத்தார். என் பெரியமாவும் அவர் போட்டிருந்த நகையெல்லாம் சுவாமிக்கே கொடுத்துட்டார். அவர் கூடியிருந்த வீடு எல்லாமே மடத்து கொடுத்துட்டார். அவர் வந்து தன்னை முழுமையாக மகாபிரிவாட்டை ஒப்படைச்சிட்டார். எப்படின்னா அவருக்கு குழந்தைகள் கிடையாது. குழந்தை இல்லைங்கிறதுனால அவருக்கு யார் காரியங்கள்லாம் பண்ணுவா என்ன அதை பற்றி அவர் கவலைப்படலை. நான் பெரியவாட்டை வந்து எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன், அவா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அவர் 94 வயசு அவருக்கு அந்திம காலத்தில் உடம்பு சரியில்லாம படுத்துட்டுருந்தப்போ ரொம்ப சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது பெரியவாளுக்கு அங்கே அவள் கூட இருந்தவா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப இதாக இருக்கான்னு சொன்னப்போ மகாபிரிவா தான் எனக்கு தொடர்பு கொண்டு புதுப்பிரிவா மூலமாக எனக்கு சொல்லி நான் போய் அவருக்கு காரியங்கள் பண்ணினேன். அதாவது தன்னை அவள் முழுமையாக மகாபிரிவாட்டை ஒப்படைச்சதுனால அவருடைய இதை பற்றி அவர் கவலைப்படலை. ஆனால் மகாபிரிவா கவலைப்பட்டா அவருக்கு வந்து உடம்பு சீரியஸாக இருக்குன்னு உடனே யார் பண்ணணும்னு யோஜனை பண்ணி அவருக்கு அடுத்த தம்பி எங்கள் அப்பா, அவருக்கு 92 வயசு, அவரால் வயசானவர் போய் பண்ண முடியாது, அதனால் அவரும் போக முடியாது. அடுத்தது எங்கள் அப்பாவுக்கு மூத்த புள்ள எங்கள் அண்ணா இருக்கான், அவன் எங்கேயும் நாக்பூரில் உத்தியோகத்தில் இருந்தான், அவனும் போக முடியாது, நான் தான் அடுத்தவன். பெரியவா சொன்னால் அது கேட்பேன், அந்நியதா தெரியாது. பெரியவா மாபெரியா என்ன சொல்கிறாலும் கேட்பேன், பெரியவா என்ன சொல்கிறாலும் கேட்பேன், என்ன செய்யச்சுனாலும் செய்வேன், வேற ஒன்றும் தெரியாது. அதனால இவன் தான் சரியான பாத்திரம்னு சொல்லி எனக்கு அங்கேருந்து நான் இப்போ பிள்ளாரோட்டில் தான் இருந்தேன். சிச்சிக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சவா மூலமாக எனக்கு சொல்லி அனுப்பிச்சு நான் போய் அப்புறம் காரியங்கள்லாம் பண்ணினேன். அவர் முழுக்க தன்னை பெரியவாட்டை ஒப்படைச்சதுனால, அவர் முழுமையாக தன்னை சரண்டர் பண்ணினதுனால பெரியவா அவருடைய இது முழுக்க பார்த்துட்டா. நான் போய் இங்கேருந்து போய் காரியங்கள் பண்ணிட்டு வந்தேன், அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மடத்துக்கு ஒப்படைச்சா. அவர்கிட்டேந்து அந்த எங்கள் பரம்பரை பூஜை மட்டும்தான் வந்தது, அது மட்டும்தான் எனக்கு கொடுத்தாங்க. அப்போது அந்த பூஜை எடுத்துகிட்டு மகாபிரிவாட்டை கொண்டு போய் வச்சு இந்த மாதிரி பெரியவா உத்தரவு பண்ண பிரகாரம் காரியங்கள்லாம் எடுத்து வீடு வந்த மடத்தில் அவள் எடுத்துனுட்டா. பூஜை மட்டும் இந்த பூஜை மாதிரி நான் அந்த பூஜை பரம்பரை பூஜை அப்படின்னு சொன்னோடனே மகாபிரிவா சொன்னால், கிருஷ்ண பரமாத்மாட்ட அர்ஜுனனும் போனான், துரியோதனனும் போனான், யுத்தத்துக்கு அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் அவருடைய சைன்யங்கள் அதெல்லாம் வாங்கினுட்டான் துரியோதனன். கிருஷ்ணா நீ மட்டும் வந்தா எனக்கு போறோம்னு சொன்னான் அர்ஜுனன். பெரியவா சொன்னதா மகாபிரிவா சொன்னான்?
ஈஸ்வரன் ஈஸ்வரன்ட்ட வந்துட்டார். ஈஸ்வரன் ஈஸ்வரன்ட்ட வந்தாச்சு. சொத்து பத்து ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் எங்க அவர் கொடுக்க சொல்றாரோ அங்க வந்து அப்படின்னா ரொம்ப ஒரு இதுவா சிலேரையா சொன்ன தான் முழுக்க மகாபரிவாட்டை அவர் வந்து டெடிகேட் பண்ணிட்டதுனால அவருக்கு முழுக்க அவருடைய இது முழுக்க அவா அவருடைய லோகக்ஷமா முழுக்க அவர் பார்த்துட்டார் மகாபரிவாங்கிறதுக்காக சொன்னேன். அவர் முழுக்க மகா மடத்துக்கே அவ பண்ணியிருக்கா. முன்னாடி எனக்கு முன்னாடி கைங்கரியம் பண்ணினவா. அதனால யாரோ ஒருத்தர் இந்த பரம்பரையில மடத்துக்கு கைங்கரியம் பண்ணிட்டே வந்திருக்கா அப்படிங்கிறது மட்டும் பெரிய கண்ணதான். அப்படி சொல்றத விட பெரியவா இந்த குடும்பத்தை பாத்துக்கிறா அப்படிங்கறதான் உண்மை நிதர்சனம். மகாபிரிவா அந்த காம்கோடி பீடத்துல இருக்க பிரிவாள்லாம் அந்த அன்னதானமேர் குடும்பத்துல ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் இருக்கா அவ வாழ கொஞ்சம் அந்த பரம்பரையே அவ பாத்துக்கிறா கடாட்சம் பண்ணி இருத்துக்கிறா இருத்துக்கிறா அப்படிங்கிறது தெரிகிறது. அவருக்கு முன்னாடி யார் பண்ணியிருக்கா என்னங்கிறதெல்லாம் தாத்தாக்கள் காலத்துல யார் இருந்தாங்கிற தகவல் தெரியல. ஒருவேளை மகாபிரிவாட்ட அதெல்லாம் கேட்டிருந்தோம்னா சொல்லியிருப்பாளோ என்னமோ தெரியல. அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்கல. அவா சொல்லி கொடுத்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம். ஆனா இப்போ நமக்கு வந்து நமக்கு பிற்காலம் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லி ரெண்டு சமாச்சாரம். ஒன்று வந்து நம்மளுடைய குலதெய்வங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுட்டு எப்படி ஆசிரியப்பணும் எப்படி பண்ணணும்னு ஒருத்தர் மகாபிரிவா சொல்லி கொடுத்தோம். நம்மளுடைய முன்னோர்கள் அவளை தெரிஞ்சது அவ பண்ணின தர்ம காரியங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணணும். நம்ம பண்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய சந்ததிகளுக்கு பின்னாடி சொல்லணும். அவளை அந்த விஷயத்துல நம்ம வந்து செலுத்தணும் சத்காரியங்களை நோக்கி. சத்காரியங்களை தர்ம காரியங்கள்ல நம்மளுடைய இந்து தர்மத்தினுடைய நம்மளுடைய தேசபக்தி தர்ம பக்தி அதுல அவளை செலுத்தணுங்கிற விஷயத்துல மகாபிரிவா நிறைய சொன்னதாக நமக்கு வந்து இப்ப உணர முடியும். அந்தந்த விஷயங்களை மட்டும்தான் அவ வந்து ஒரு சமயம் அவளை போய் பார்க்க போனோம்னா நம்ம கிராமத்துல ஊர்ல இருக்கிறவா எல்லார பத்தியும் ஒரு தடவை விசாரிச்சுருவா. நம்ம மறுபடியும் இங்க வந்து அவட்டெல்லாம் உங்களை பத்தி விசாரிச்சானே அவளுக்கு ஆச்சரியமா இருக்கும். சந்தோஷப்படுவா உருகி போவா. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஒரு தடவை பெரியவாளை போய் தர்ஷனம் பண்ணணும் நம்மளை விசாரிச்சிருக்காள் அப்படின்னு அவ ஓடுவா. நான் அப்படி பார்த்துருக்கேன். ஏ நான் போனேன்னா என்கிட்ட அவர் சுத்தமா இருக்கிறா அவாத்துல நடந்த அவாத்து அப்படி எல்லாம் விசாரிப்பான். அத்தனை குடும்ப விஷயங்களும் அவளுக்கு தெரியும். நமக்கு தெரியாத ரத்த பந்தங்கள் அவளுக்கு தெரியும். இதுல வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ரத்த பந்தங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவருடைய குடும்பத்துக்காரா மகாபெரிவா தர்ஷனம் பண்ண வந்திருந்தார். அப்போ கியூ மாதிரி ஃபார்ம் பண்ணி விட்டுட்டே இருக்கா வரிசையா எல்லாரும் போயிட்டே இருக்கா. முன்னாடி கொஞ்சம் பேர் போயிருக்கா இவா குடும்பத்துக்காரா அதுக்கப்புறம் பின்னாடி வந்துருக்கா. எந்த வருடம் இருக்கும் வருஷம் 89 இருக்கலாம் 90 இருக்கலாம். காஞ்சிபுரத்தை பெரியவா இருக்கும்போது அந்த இதுல வந்து சாயங்காலம் தர்ஷனத்துக்காக எல்லாரையும் ஒரு மணி நேரம் தான் கொடுப்பா அப்புறம் உள்ள போயிடுவா. அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்த பீரியட் அது. அப்போ நான் பக்கத்துல பெரியவா பக்கத்துல அப்படி நின்றுட்டு இருந்தேன். மாப்பிள்ள ஏதோ அவ கூட பாட்டை சொல்லிட்டு இருக்கா. கண்ணே தெரிலடா ஆறு போறானே புரிய மாட்டேங்கிறது சரியாவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவர் பாவம் பக்கத்துல இருக்கிற அவன் பெரியவாள் வயசாச்சு இல்லையா நல்லா ஆபரேஷன் ஆயிருக்கு தெரியல அப்படின்னு யதார்த்தமா சொல்லிட்டு இருக்கா. அப்போ சில பேர் தர்ஷனம் பண்ணிட்டு போயிட்டான். அடுத்தது இவா என்னுடைய ஃப்ரெண்டனுடைய மாமனார் மாமியார் ஃப்ரெண்டனுடைய மைத்துனி இவா வந்து தர்ஷனம் பண்ணா. உடனே மகாபிரிவா அவளை பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி போனாலே அவளை கூப்பிடுதுன்னா ஒரு இவாளுக்கு முன்னாடி ஒரு 20 பேருக்கு முன்னாடி போனவா ஒரு செட்டியார் குடும்பம் இவா மகத்துவா அவா செட்டியார் குடும்பம் அவளை கூப்பிடுன்னா அவளை கூப்பிட்டு இவா உங்களுக்கு என்ன உறவுன்னு கேட்டான். கண்ணு தெரியாதவா கேக்குறா இவா என்ன உனக்கு உறவு கேக்குறான். புரியல இவாளுக்கு இல்ல தெரியாதுங்க இவாளை யாருன்னு எங்களுக்கு தெரியாது
அங்க பார்த்தது இல்ல அப்படினு சொல்றான் விசாரி அப்படிங்கறா இல்ல இல்ல தெரியாது எனக்கு அவங்க என்ன எனக்கு தெரியாது வா யாருமே எனக்கு தெரியாது யாரோ சரி அப்படினுட்டு சரி போங்க அப்படினு சொல்றான் மறுபடியும் எங்கட்ட வா வாளுக்கு என்ன உறவு போய் விசாரி அசைன்மென்ட் ஆமா கொடுத்தா சென்ட நான் வெளியில வந்து அவால நீங்க எந்த ஊரு என்ன இதெல்லாம் விசாரிச்சே இவரே என்னோட ஃப்ரெண்டோட மாமனார் நீங்க எந்த ஊரு என்ன எல்லாம் எங்க இருக்கிறது அவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்திருப்போம் தெரியும் நீங்க எங்க இருக்க நாங்கள் மெட்ராஸில் இருப்போம் அப்படின்னு இவா மெட்ராஸில் இருந்தா நீங்க என்ன பண்ணுறாரு நான் அவர் ஏதோ செட்டியாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறா இவா மாத்வா எப்படி சம்பந்தம் உறவு எப்படி இருக்க முடியும் ஆனால் இவா ரெண்டு பேரும் அந்த அவா ரெண்டு பேரும் ஏதோ பை மிஸ்டேக் பெரியவா ஏதோ சொல்லிட்டா போடும் அப்படி இருக்கா வா கொடுத்துட்டா எனக்கு மட்டும் ஏதோ இதில் ஒரு சூட்சமம் இருக்கு என்னன்னு தெரியல இது பெரியவா வந்து பார்க்க சொல்றா அப்படின்னுட்டு கேட்டேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிச்சு ஒரு அரை மணி நேரம் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேஷண்ட் இருக்கோம்னு சொல்லி அப்படி பேஷண்ட் இருந்தா என்னுடைய ஃப்ரெண்டு அவரை சொல்றேன் மாத்துவார் அவருடைய மைத்துனிக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் மெட்ராஸில் ஆயிருக்கு அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணினப்போ சில பேர் வந்து பிளட் டொனேட் பண்ணியிருக்கா அதில் இந்த செட்டியார் குடும்பத்துலேயும் வந்து பிளட் ரத்தம் தானம் பண்ணியிருக்கா அப்பா ரத்த சம்பந்தம் இருக்கு ரத்தம் இவா கொடுத்துருக்கா அவா சொன்னா அப்படியே யோசனை பண்ணியா ஆமா அவங்க வந்துருந்தோம் அங்க நீங்க அப்போ இதுல இருந்தேன் மெட்ராஸ்ல இருந்தேன் அம்மா இவளுக்கு ஆபரேஷன் ஆச்சு நாங்க வந்துருந்தோம் ஆமா ஆமா நீங்க அவ தானே அந்த போஸ்ட் மாஸ்டர் தானே அவ பொண்ணு தானே ஆமா நாங்க தான் போஸ்ட் மாஸ்டர் எல்லாம் பேசி ரெண்டு பேருக்கும் கண்ண ஜலம் வருது எல்லாருக்குமே வரும் ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டா நான் போய் பெரியவா இந்த மாதிரி அவ சொல்றா கொஞ்சம் கூட அதுக்காக ஒரு ஒண்ணுமே தெரியாது முன்னாடி என்ன சொல்லியிருக்கா எனக்கு கண்ணே தெரியலடா கூட இருந்தா சொல்ல ஆமா பெரியவாளுக்கு வயசா எடுத்து கண்ணே தெரியல இவா ரெண்டு பேருக்கு என்ன ரத்த சம்பந்தம் இவா வேற காஸ்ட சேர்ந்தவா அவ வேற காஸ்டவா எப்படி இருக்க முடியும்னா கொஞ்சம் கூட நம்மளால யோசனை எங்க எப்படி லிங்க் வந்தது எப்படி இவாளுக்கு தெரிஞ்சது இதை எப்படி சொன்னா இவனத்தையும் சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் அனுப்பிச்சுட்டேன் சின்ன வயசுல இருந்தே அப்பா பெரியப்பா எல்லாம் மடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கா எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்து மடத்துக்கு போயிட்டு இருக்கோம் மடம்ங்கிறது எங்களுக்கெல்லாம் அத்தையா மாமியா மாமாவா மாதிரி ஸ்கூல் லீவ் விட்டுதுன்னா அத்தையாத்துக்கு போயிட்டு வந்தேன் மாமாவுக்கு போயிட்டு வந்தேன் பாட்டியாத்துக்கு போயிட்டு வருவேன் போல அந்த மாதிரி நாங்கள்லாம் மடத்துக்கு போயிட்டோம் வியாச பூஜை நடக்குது சாத்துர் மாசம் இருக்கு வாட்டலை லீவ் வரும் அந்த சமயத்தில் டிசம்பர் லீவ் வரும் நவராத்திரி சமயமாக இருக்கும் ஓடா லீவ் வரும் அந்த சமயத்தில் இந்த மாதிரி மடத்தில் எப்பப்போ நமக்கு லீவ் கிடைக்கும் போதெல்லாம் மடத்துக்கு போயிட வேண்டியது சின்ன வயசுலலாம் அப்படி தான் தெரியும் அதனால் இவ்வளோ கூட்டிட்டு போயிடுவோம் சரிவா மற்றபடி முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் மடத்தில் நடந்ததாலும் சின்ன வயசில் போனால் ஏதோ பூஜையை பார்த்தோம் தர்ஷனம் பண்ணோம் அங்கே நின்றுனா கிடையாது இவெல்லாம் பெரியவா பக்கத்துலேயே நின்றுட்டு பெரியவாளை தர்ஷனம் பண்ணிட்டு பார்த்துருந்தோம் அவன் என்ன சொல்கிறா அதை செய்யறது ஒரு சந்தோஷம் எனக்கு ஆறு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசுலாம் போய் மனத்தில் நின்றுட்டு இருந்தேன் பெரியவா பக்கம் தான் அப்படியே நின்றுட்டு முண்டை கட்டிகிட்டே இருக்கேன் பக்கத்தில் வெயில் இட்டுட்டு இவாளெல்லாம் சொன்னார் எங்கள் அப்பா பெரியப்பா அவள்லாம் ஏதோ காரியங்கள் விஷாங்க அது இதை பார்த்துட்டு இருப்பான் நமக்கு பெரியவா பக்கத்துலேயே நின்றுட்டு அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்கறது ஒரு பெரிய சந்தோஷம் அவள் நமக்கு ஒரு காரியம் கொடுப்பாள் மகாபிரிவா முதல்ல என்னடா காரியம் ஒன்று கொடுத்தா அப்படின்னா இந்த தேங்காய் மகாபிரிவாட்ட வச்சு எல்லாம் நமஸ்காரம் பண்ணுவோம் அந்த தேங்காய் எடுத்துன்னு போய் உக்ரானத்தை கொடு கொடுப்பாள் அதை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அது ஒவ்வொருத்தையும் அதை பார்த்துட்டே இருக்கணும் யார் கொண்டு வைப்பா அதை எடுத்துக்கொண்டு போய் உக்ரானத்தை கொடுக்கலாம் அவட்டு ஒரே குஷியாக அதை பார்த்துட்டு அப்புறம் அந்த மாமாவை கூப்பிடு மேனேஜர் சின்ன மாமா கூட்டிடுவாங்க யாரை உத்தரவு பண்ணுற ஓட்டமாக ஓடி போய் அம்மா பெரியவா உத்தரவு பண்ணுறார் இந்த மாதிரி கைங்கரியங்கள் தான் ஆரம்பத்தில் பண்ணோம் இப்படி ஒவ்வொரு கைங்கரியும் ஒவ்வொரு கைங்கரியும் ஒவ்வொரு கைங்கரியும் பண்ணிகிட்டே வழங்கினேன் எனக்கு தெரிஞ்சு மடத்தில் விறகு தூக்கி கொண்டே உக்ரானத்துக்கு போட்டிருக்கோம் சாமான்கள்லாம் ஏற்றி அடைக்கிருக்கோம் மேனேஜர் பக்கத்தில் உட்காந்துட்டு அக்கௌண்ட்ஸும் மற்ற விஷயங்களும் பார்த்துருக்கோம் கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் நிறையா ஏதாவது எழுதணும் அப்படின்னு சொன்னால் கூப்பிட்டு டெக்டேட் பண்ணலாம் அதை எழுதணும் பெரியவாட்டியும் சரி புது பெரியவாட்டியும் சரி பெரியவா டிக்டேட் பண்ணி பெரியவா டிக்டேட் பண்ணுவான் எழுது ஒரு பேப்பர் இப்படி எடுத்துருவாங்க உட்காந்துட்டு
எழுதி கொண்டு கொடுக்க முடிச்சுட்டுருக்கோம். அதாவது போஸ்ட் அனுப்பணும்னா அதை யுவனை கிட்ட பண்ணுவோம்ல பெரிவானே சொல்லுவாங்க எழுதுறது. அதே மாதிரி இதெல்லாம் வந்திருக்கு தபால்லாம் வந்திருக்கணும் அது பிரிச்சு வைக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. கேம்ப் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லுவாங்க. வாலாடியில் பூஜை நடக்கிறதுன்னா அடுத்த ஒரு திருவானக்காவல் போகணும் அப்படின்னு வாலாடியிலேருந்து முன்னாடியே திருவானக்காவல் போய் அங்கே ஏற்பாடுகள்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த ஊரில் என்னென்ன ஏற்பாடு பண்ணணும் அதெல்லாம் போய் ஏற்பாடு பண்ணிக்குவோம். பூஜை வருதுன்னா புஷ்பம் வேணும், தயிர் வேணும், பால் வேணும், இந்தந்த நேரத்துக்கு அதெல்லாம் வேணும், தங்கறதுக்கு இடம் வேணும், அதுக்கு வணங்குற சமான்கள்லாம் இருக்கா, மனுஷா யார் யார் இருக்கா வாழ்க்கை பார்த்துக்கணும், இதெல்லாம் அந்த காரியங்கள்லாம் பண்ணும். இப்படி எல்லா காரியங்களையும் மனத்தில் சேவை பண்ணுறது தான் நம்மளுடைய ஒக்காட்சத்தோட்ரீம். நம்மளுடைய படிப்பு நம்ம பெரியவனானது காலேஜ் வாசித்தது அதுக்கப்புறம் உத்தியோகத்துக்கோ வேறு காரியங்களுக்கோ போகிறது எல்லாமே மடமோட தான் நமக்கு வந்து ஒரு தொடர்பு இருந்துட்டே நம்ம என்ன காரியம் பண்ணாலும் பெரியவாட்டை அதை சொல்லுவோம். பாட்டுடைய பட்சம் ஆயிடுதா அப்படின்னு கேட்பா, ஆயிடுது. ஆஃபனுடைய பட்சம் ஆயிடுதா, வருஷம் ஆயிடுது. ஆனுவலுக்கு ஆயிடுது, ஏழாவது முடிச்சுட்டியா, ஏழாவது அடுத்து எத்தனை இருக்கணும், எட்டாவது இருக்கணும், எந்த ஸ்கூலில் படிக்கிறேன், யாரே ஸ்கூல் வாசி இப்படி கேட்டுட்டு. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையே எல்லாம் ஏதோ நம்ம பெரியப்பாவோ தாத்தாவோ மாமாவோ எப்படி நம்ம அப்பப்போ வாத்துக்கு வந்தால் கேட்பா, நம்ம வாத்துக்கு போனால் கேட்போம், என்னடா வாசிக்கிறேன்னு கேட்பா, அந்த மாதிரி தான் பெரியப்பா வந்து நம்மளை கேட்டு விசாரித்து நம்மளை வந்து யாரோ வா குரு எங்கே இருக்கா அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சதே இல்லை. நம்மள்ட்ட ஒரு பந்துவோ அது வார்த்தைக்கு சொல்லவே முடியாது. சின்ன வயசில் பெரியவா அப்படின்னு தெரியும், அவ்வளோதான் பெரியவா, அவ்வளோதான் தெரியும். அவர் பந்து கொண்டு எடுத்துக்கிறதா, குருன்னு எடுத்துக்கிறதா, அப்பா அம்மானு எடுத்துக்கிறதா, தெய்வம்னு எடுத்துக்கிறதா, யாதுமாகி நின்றார், எல்லாவாகவும் இருந்தார், ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், நண்பன் எனக்கு அப்படி சொல்லலாம். ஏன்னா நம்ம மனசை விட்டா வாட்ட சொல்லலாம், கெயிட் பண்ணுவோம், மனசு திறந்து அழலாம் அப்படின்னு வருத்த விட்டா வருத்தப்படாதேன்னு சொல்லுவோம். சுவாரஸ்யமா இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கா, நிறைய கேட்பா, நான் நம்மளை பேச சொல்லி நிறைய கேட்பா, போயிட்டு வந்ததெல்லாம் எங்க போன என்ன பண்ணினான்னு கேள்வி கேட்டு பதில் வாங்குவான். கொஞ்சம் கூட அவ வந்து ஏதோ சமாச்சாரம் சொல்றானேன்னு கவலைப்பட மாட்டான். இது முக்கியமான சமாச்சாரம் தானா, முக்கியம் இல்லாத சமாச்சாரம் தானா, நமக்கு எது முக்கியமோ அது அவளுக்கு முக்கியம். கேட்டுட்டே இருப்பா. பெரியவாளோட யாத்திரை போயிட்டு, புது பெரியவாளோட யாத்திரை போயிட்டு வந்திருக்கோம், நேபாள் போயிட்டு வந்தோம், பத்திரிகை அதெல்லாம் போயிட்டு வந்தோம். அங்கெல்லாம் அழிச்சு என்னென்ன பார்த்த, அங்கே என்ன தெரிஞ்சுட்ட, யாரெல்லாம் பார்த்த, என்ன நடந்தது, நம்ம ரொம்ப ஆழ் சொல்லிகிட்டே இருப்போம். கேட்டுட்டு ஆனந்தமாக கேட்டுகிட்டே இருப்போம், ஆச்சரியமா இருக்கும். நமக்கு எல்லா விஷயமும் தெரியுமே அப்படின்னு தெரியாம நாம குழந்தை மாதிரி சொல்லிட்டே இருப்போம். எல்லா வயசுலயும் சின்ன பையனா இருக்கும் போதும் அங்க அது நடந்தது, இங்க இது நடந்தது, மாரியம்மன் கோயில் போனேன், சிவன் கோயில் போயிட்டு வந்தேங்கிற கதையெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் கேட்டுருப்பான் சுவாரஸ்யமா. அவளுக்கு எவ்வளவோ மடத்து காரியம் இருக்குமே, யாரோ விஐபி வந்திருக்காளே, அவட்டெல்லாம் பேசணுமே அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். அவ அதெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டா, நீ சொல்லுங்க அந்த விஷயத்த கேட்டுட்டே இருப்பா. அங்கே போயிட்டு வந்தேன், அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தேன், அவரை பார்த்தேன், சொல்லு சாப்பிட்டையா கேட்பா. அவள் கவலைப்படுவா, இவன் சாப்பிட்டானா, ராத்திரி கிளம்பி போறியா, எதில் போகிற, ட்ரெயினில் போறியா, பஸ்ஸில் போறியா, பணம் வச்சுட்டுருக்கியா போகிறதுக்கு, சில்லற இருக்கா, யார் கொடுத்தா, நீ பணம் வச்சுருந்தியா, மடத்துலேருந்து வாங்கிட்டியா, பணத்தை கொடுத்தரா மேனேஜர், உனக்கு போயிட்டு வர்றதுக்கா பணம் கொடுத்தரா, அவ்வளவு விஷயமும் கேட்பா நம்மகிட்ட. நம்ம சௌகரியமா போய் சேரணுமே அவ கவலைப்படுறா. அப்பா அம்மா கவலைப்படுறத விட எல்லாமாக அவ கவலைப்படுறா. புதுப்பெருவாளுக்கு 50-60 வயசுல சஷ்டத்தை பத்தி கனகாபிஷேகம் பண்ணணும்னு நான் தீர்மானம் பண்ணியிருந்தேன். அப்போ அன்னைக்கு காஞ்சிபுரத்துல பெரியவா அதை அனௌன்ஸ் பண்ணினான், கனகாபிஷேகம் புது பெருவாளுக்கு பண்ணணும், பாலபெரிவா பண்ண போறார், சிஷ்யாள்லாம் சொர்ணமெல்லாம் கொடுக்கணும், அதுக்கு வேணுங்கிற திரவியங்கள்லாம் கொடுக்கணும்.
எனக்கு உடனே புது பிரிவாளுக்கு கொடுக்கணும், நம்ம கனகம் சொர்ணம் கொடுக்கணும்ட்டு இன்னைக்கு என்ன பண்ணேன், நமக்குன்னு கையில் மோதிரம் போட்டிருந்தேன், பவித்திர மோதிரம். இதை அவுத்து உடனே மகாபிரிவாட்ட வச்சு பரிவாளுக்கு இந்த மாதிரி கனாபிஷேகம் இதை சேர்ந்துச்சுக்கணும். சின்ன திரவியம் அது, அதை எடுத்து கையால் அப்படியே இந்த மோதிரத்தை, இது வேற மோதிரம் அப்புறம் வாங்கி போட்டுட்டேன், இந்த மோதிரத்தை வாங்கி டார்ச் பக்கத்தில் இருக்கிற டார்ச் எடுத்து அதை அடித்து அதை அப்படியே பார்த்துட்டு, இது பவித்திரம் அப்படின்னா அப்படி வரலாத, இது பவித்திரம் அப்படின்னா நான் என்ன நினச்சினேன், பவித்திர மோதிரம்ங்கிறதுனால இதை பவித்திரம்னு சொல்கிறா போல் இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். என்ன அர்த்தத்தில் சொன்னாலும் பின்னாடி அப்புறம் தான் தெரிஞ்சது பவித்திரம் உன்னதமானது. அதே மாதிரி இதுல இந்த நீலக்கல்லு வச்சிருக்கு, அதுலயும் ஒரு நீலக்கல், நான் சமர்ப்பணம் பண்ணத்துலயும் ஒரு நீலக்கல், அது ரொம்ப நாள் டார்ச் அடிச்சு பார்த்தது, என்ன சின்ன நீலக்கல் ஏதோ சாதாரணமா வச்சிருக்காது, இது என்னத்தான் பார்த்துட்டு இருக்காய் அப்படின்னு அது அப்படியே பார்த்துட்டு, மாணிக்கமா அப்படின்னு கேட்டாங்க. மாணிக்கம் இல்லை, அது நீலம் அப்படின்னு நான் இந்த பிரிவாளுக்கு தெரியாத மாதிரி எனக்கு ஏதோ ரொம்ப தெரிஞ்சுக்காமலையும் நீலத்தல்லு அப்படின்னு நான் சொன்னேன். அது மாணிக்கம் அப்படின்னா அதுக்கும் எனக்கு இன்னி வரைக்கும் அர்த்தம் தெரியாது. சமர்ப்பணம் பண்ணி அதை எடுத்து கையில் பூரா பார்த்துட்டு திரும்பவும் வச்சுட்டு நீ எடுத்து போட்டு போகணும்னா, நம்ம இவ்வளோ தூரம் சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம், பெரிவாக எழுத்துக்களையே மறுபடியும் எடுத்து போட்டு வச்சு விட்டாள். ஒரு தாபம், ஒரு ஒரு நிமிஷம் அந்த தாபம் வந்துட்டு போச்சு. எவ்வளோதான் நமக்கு வந்து பெரிவாட்டை பழகி இருந்தாலும் நம்மளுடைய அஜ்ஞானம் நம்மளை மறைக்கிறதுன்னு பெரிவா எடுத்துருடுவான், எடுத்துக்கலையே கையில் போட்டுக்கோ. சரி, பெரியவா உத்தரவு பண்ணிட்டா கையில் எடுத்து, அவா தொட்டப்பதான் அவா அனுகிரகம் பண்ணி அதை மோதிரத்தை போட்டு வச்சு விட்டுட்டு நாளைக்கு காலம்பரை ராத்திரி முழுக்க போட்டுன்றது, நாளைக்கு காலம்பரை பாலபரிவாட்டை போய் சமர்ப்பணம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷமாக பார்த்து போட்டு, ஆனால் அப்போ என்ன கேட்டா, நீ மாட்டுக்கு பவுன் எடுத்து கொடுக்குறியே, நல்ல வசதியாக இருக்கியல, கவலைப்படுறாவா, வசதியாக இருக்கியா, பெரிவானுங்கிறது அவ்வளோ குறவில்லை, சௌரியமாக தான் இருக்கேன், ஏதோ தோணித்து பெரிவா சொல்லியிருக்காளே இருக்கும். மோதிரம் கையில் இருந்து என்ன பவுன் என் கையில் இருக்குன்னு பார்த்தேன், கழுத்தில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை, பர்சனையும் பணத்தை கொடுக்கறத விட சொர்ணமாக கணக்கு கொடுக்கலாம் சொல்லுவேன். அதுக்காக அவள் கவலைப்படுறா, இவன் சௌரியமாக இருக்கானா, இவன் மாட்டுக்கு எடுத்து அவன் மாட்டை செலவழிச்சுட்டு குடும்பம் சிரமப்படப்படாதே, இவன் மாட்டுக்கு பவுன் எடுத்து கொடுத்துடப்படாது. கருணாமூர்த்தி அத்தியாச கருணா, வியாச்சியமே இல்லாமல் கருணை பண்ண முடியாது, அத்தியாச கருணா, அதை அனுகிரகம் பண்ணி எனக்கு கொடுத்துட்டு காலப்பெற கொண்டே கொடுத்து. இந்த மோதிரத்துக்கு பின்னாடி ஒரு இன்னொரு சூக்ஷமாக இருக்கு, நானும் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அந்த ஃப்ரெண்டு வந்து அவர்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி சுவர்ணம் பெரிவாளுக்கு தானம் பண்ணுறது, சமர்ப்பணம் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் சொல்லி இந்த மாதிரி மோதிரம் நான் பெரிவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணினேன், அவள் அதை எடுத்து எனக்கு இது பண்ணிட்டு கொடுத்தா அப்படின்னு இந்த சமாச்சாரங்களை சொல்லியிருந்தேன். ஒரு ஒரு வருஷம் இது நடந்து ஒரு வருஷம் கழித்து ஒரு நாள் புது பெருவாட்டை தீர்த்த வாங்கும்போது அவரும் நானும் நின்றுருந்தோம். புருஷாளுக்கெல்லாம் ஒரு கியூ, பொண்ணுகளுக்கெல்லாம் ஒரு கியூ, அவள் பத்தினி பொண்ணுகளுக்கு இவ்வளோ தீர்த்தம் வாங்கிட்டாங்க. இவருக்கு என்ன தோணித்தோ தெரியல, பெரிவா கிட்ட போன உடனே தீர்த்த காணிக்க இவர் கையில் இருந்து மோதிரத்தை கைட்டு நான் சொன்னதுனுடைய ஒரு இது, இப்போ நான் சொல்லலை, முன்னாடி ஏதோ பேசிட்டுமா நான் சொல்லியிருக்கேன், அது அவருக்கு மனசில் இருந்தோ போட்டு போட்ட உடனே பெரிவா வந்து இதை கொண்டு ஆஃபீஸில் கொடுத்துருவோம்னா அது எத்தனை கிராம்னாவா ரசீது போட்டு கொடுப்பா பணத்து, ஒரு கால் பவுனுக்கு மேலே இருந்தது, அது ரசீது போட்டு பணத்தை கொடுக்குறாரு. வா பத்தினி இதில் போட்டுட்டு வந்தவோ ஒரே கோபம் அவளுக்கு, எப்படி நீங்கள் வந்து மோதிரத்தை போடலாம், இவர் மாட்டுக்கு உங்கள்கிட்ட எதையோ சொல்லி மனசை கலைச்சி நீங்கள் மாட்டுக்கு கையில் போட்டு வந்தீங்க, நமக்கெல்லாம் அவ்வளவு சக்தி எல்லாம் இருக்கா
ஓன போடுற அளவுக்கு நாம சக்தி இருக்கும். இப்ப நல்ல வசதியானவர் பேங்க்ல உத்தியோகத்தை இருக்காரு. ஆனாலும் என்னையும் கோச்சுக்கிறான், ஏன்னா அது நமக்கும் இது வரல ஒரு விசாரப்பட்டு அப்படின்னு என்ன பண்ண முடியும், படத்தை கொடுத்தாச்சு. அவர் ஏதாவது சமாதானப்படுத்தி பார்த்தா கேட்கவே இல்லை அந்தம்மா, ரொம்ப கோச்சுக்கிறான். சரி விட்டாச்சு, அவள் அப்புறம் வந்துவிட்டா. நாம மடத்துலேயே இருந்தேன், இவர் இங்கே வந்துட்டார், அவர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டார். வந்துட்டு அடுத்த நாள் காலம்பரை 10 மணிக்கு பேங்க்குக்கு போயிருந்தார் சார். எனக்கானா அன்னைக்கு ராத்திரி மட்டும் எனக்கு தூக்கமே இல்லை. என்னடா இப்படி ரொம்ப முன்னாடி ரொம்ப வருத்தப்பட்டு மகாபிரிவாரம் தான் வேண்டினேன், எதாக இருந்தாலும் மகாபிரிவாரம் தான் வேண்டினேன். உங்கள் கதையை நான் சொன்னேன், பவுன் பெருவாட்டை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்னாட்டி ஒரு வேலை அந்த பவுனு திரும்பி வரும்னு நினச்சனா என்னன்னு தெரியல. இவ இப்படி என்ன அவள் ஆத்துக்காரரை கோச்சுக்கிறதோட என்ன ரொம்ப கோச்சுக்கிறான். இப்படி இப்போ எடுத்தேன், மகாபிரிவாரம் நீங்கள் தான் எனக்கு வந்து ஒரு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கணும், இல்லை ஒன்றும் பண்ண முடியாது. மனசுக்கு ஒரு வருத்தமாக இருக்கேன், நம்ம ஏண்டா மடத்தை கூட்டின்னு வந்து பெருவாள தர்ஷனம்னு வச்சுருக்க. மறுநாள் நான் அப்புறம் கிளம்பி வரேன் சார், இங்கே வந்துவிட்டேன். இவர் ஆஃபீஸுக்கு போனேன் காலம்பரை 10 மணிக்கு பேங்க்கு வேலை சார், 10 மணிக்கு போனேன். போனவருக்கு ப்ரொமோஷன் வந்துருக்கேன். இவர் அந்த பவுன் எவ்வளோ ரூபா பெருமானம்னா ஒருத்த போட்டு கொடுத்து போனேன், அதே அளவுக்கு மாதம் மாதம் இவருக்கு பண அளவுக்கு ப்ரொமோஷன் அமௌண்ட் வந்துருக்கேன். வா, அவர் வந்து கதறிட்டு ஈஸ்வரன் மாசம் மாசம் நீ ஒரு மோதிரம் போட்டுக்கூட மகாபிரிவா எனக்கு கொடுத்துட்டா. ஆம்பாட் வந்து கேட்டேன், பைத்தியக்காரி, ஒரு கால் பவுன் மோதிரம் போட்டதுக்கு அவரை ஈஸ்வரன் ஏசி நீ கோச்சிண்டியே, இன்னைக்கு மாசம் மாசம் வரும் எனக்கு அவசியம், இந்த சமயத்தில் ஒரு ப்ரொமோஷன் எடுத்துக்கா வாய்ப்பே இல்லை, எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, திருதப்புல ஒரு ப்ரொமோஷன் போட்டு அமௌண்ட் வந்துட்டு. அதில் என்ன விசேஷம்னா என்ன பவுனோ எவ்வளவு ரூபாயோ அந்த ரூபாய் அவருக்கு மாசாந்திரம் இன்கிரிமெண்டா வந்திருக்கு. பத்திரம் கூட எல்லாம் கம்மியும் இல்லை, பத்திரம் கூட எல்லாம் கம்மியும் இல்லை. கண்ண ஜலம் வந்தவருக்கு அவரோட எனக்கு ஜலம் வந்தது, எல்லாருக்குமே கேட்கற எல்லாருக்குமே வரும். ஏன்னா நான் தான் வேண்டினேன், இப்படி மகாபிரிவா வந்து ஒரு விஷயத்துல எனக்கு வந்து யாரோ ஒரு சூழ்நிலை வருத்தப்பட முடியாது என்ன பண்ண. ஆனா மாசா மாசம் மாசா மாசம் போட்டு போட்டு சொல்லி கட்டியும் போதும் அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ரொமோஷன் வந்து வேறு விஷயம். காஞ்சிபுரம் மடத்தில் ஒரு தடவை பண்டிதாள்லாம் மகாபிரிவாட்டை பேசிட்டு இருந்தார், ஏதோ வேதாந்த விஷயங்கள் அது இதெல்லாம் கேட்டுருக்கா, ஏதோ பதில் சொல்லிட்டுருக்கா. ஒரு பக்கம் பக்தாள்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. இப்போ மடத்தில் சமையல் வேலை செய்கிறவங்க ஒருத்தர், அவர் வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணார். அவருக்கு வேறு ஒன்றும் தெரியாது, பண்டித்தம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சமைக்கிற சமையல் நல்லா பண்ணுவார் அவ்வளோதான் தெரியும். அவர் வந்து பெரியவாளை நமஸ்காரம், அவரை பார்த்த உடனே பெரியவா பக்கத்தில் கூப்பிட்டு என்ன பண்ணுற என்னன்னு விசாரிச்சார். இந்த மாதிரி மடத்தில் உக்ரானத்தில் சமையல் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அண்ணா சமைப்பையா அப்படின்னு, அது தெரிஞ்ச வரைக்கும் நான் சமைப்பேன் அப்படின்னு. சமையலில் எனக்கு ஒரு சந்தேகம், பெரியவா அவர்கிட்ட கேட்குறா, அவர் கேட்குறா சந்தேகம் சந்தேகம் எனக்கு சொல்ல. அவருக்கு ஒரே சந்தோஷம், பெரிய பெரிய பண்டிதாள்லாம் சந்தேகம் கேட்பா, அவள்லாம் பதில் சொல்கிறா, எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. பெரியவா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாளே, சரி அப்படின்ட்டு என்ன பெரியவா அப்படின்னு. இல்லைடா ஒன்றும் இல்லை, இந்த ரசத்துக்கும் குழம்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டார். குழம்புன்னு சொல்கிறேள், ரசானும் சொல்கிறேள், இதுவும் புளிய கரைச்சி எல்லாம் பண்ணுறேள், அதுவும் புளிய கரைச்சி எல்லாம் பண்ணுறேள், உப்பு உரப்பெல்லாம் இதுலேயும் போட்டிருக்காள், அதுலேயும் உப்பு உரப்பெல்லாம் போட்டிருக்கேன், இந்த குழம்புக்கும் ரசத்துக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். ஒன்றுமே இல்லை பெரியவா, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவர் சொல்கிறார், ஒன்றுமே இல்லை பெரியவா, இந்த குழம்புல தான் இருக்கும், ரசத்தில் தான் கிடையாது, தானை எடுத்துட்டா அது ரசம், குழம்புல தான் இருக்கு, அந்த தானை எடுத்துட்டா அது ரசம். பழிச்சுன்னு பெரியவா சிரிச்சு, அதை தாண்டா நானும் சொல்லிட்டு இருக்கேன், மனசு குழம்பி கிடக்கு, இந்த தான் தான் தான்ங்கிறது அதுல இருக்கு, அந்த தான் போயிடுத்துன்னா மனசு தெளிஞ்சு மனசு ரசமா போயிடும், அதைத்தானே வேதாந்தம் சொல்றது, அதைத்தானே நான் வாழ்க்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை குழம்பு ரசத்தை வச்சுட்டு மகா அழகா பெரியவா விளக்கினாங்க. அதாவது
தான்ங்கிறத அகற்றிட்டா அவ என்ன வேலை செஞ்சாலும் எளியவாளா இருந்தாலும் ஒரு ரசத்துக்கு வந்துட முடியும் அப்படின்னு பண்டிதர்களுக்கு எல்லாருக்கும் உலகத்துக்கு புரியற மாதிரி எளிய சமயக்காரரை வச்சு புரிய வச்சுட்டா. குழம்பி இருக்கிற மனசு உனக்கு, மனுஷாளுக்கு ஏன் குழம்பி இருக்கு மனசு? இந்த தான் தான் தான்கிற அகங்காரம் தான் மனுஷனுடைய மனசை குழப்பறது போட்டுட்டு. இந்த தான்கிற அகங்காரம் போயிடுத்துன்னா அந்த குழம்பிய மனசு தெளிஞ்சு அவன் ரசமாகி ஆனந்தமா இருப்பான். அதுதான் வேதாந்தோன்னு ரொம்ப அழகா சொன்னாரு. ஒரு தடவை நானும் என் ஃப்ரெண்டும் பெரியவாள் தர்ஷமனை போயிருந்தோம். அப்போ எனக்கு வந்து பாஷ்யம் படிச்சிருந்தோம், காலேஜ் முடிச்சுட்டேன். என் ஃப்ரெண்டும் காலேஜ் முடிச்சுட்டேன். பெரியவாள் தர்ஷமனத்துக்கு அப்போ உத்தியோகம்லாம் கிடைக்கல, அப்போ கல்யாணம்லாம் ஆகலை. அப்போது ரெண்டு பேரும் பெரியவாள் தர்ஷமனத்துக்காக காஞ்சிபுரம் போயிருந்தோம். அவர் வந்து உத்தியோகம் வேணுங்கிறதுக்காக பெரியவாளை கேட்கணும் அப்படின்னு போயிருந்தார். எனக்கு அந்த மாதிரி உத்தேசமெல்லாம் அப்போல்லாம் இல்லை, உத்தியோகம் அதெல்லாம் உத்தேசம் இல்லை. இதுதான் அவர் கூட போயிருந்ததுனால மனத்தில் கைங்கறி பண்ணி இருப்பேன்னு தவிர உத்தியோகம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அப்போ இல்லை. ரெண்டு பேரும் போய் நமஸ்காரம் பண்ணினோம். அவர் பெரியவாளை கேட்டார், இந்த மாதிரி எனக்கு படிச்சுட்டேன், டிகிரி முடிச்சுட்டேன், வேலை கிடைக்கணும், உத்தியோகம் வேணும் அப்படின்னு. முதல்ல அவர் தான் கேட்டார். கேட்ட உடனே பெரியவா ஆசீர்வாதம் பண்ணினார். நான் சும்மா இருக்கக்கூடாது, நான் அவர் கேட்ட உடனே எனக்கு கேட்கணும்னு அப்போ தான் தோணித்து. குழந்தைகள் ஒன்று கொடுத்தாக்க ஒரு சாமானை கொடுத்தா எனக்கும் கொஞ்சம் ஒன்று கூட இல்லை, பெரியவாளோட திருவிளையாடு நம்ம கிட்ட கொண்டு வருவா. நான் வந்து உடனே நானும் எனக்கும் உத்தியோகம் வேணும், நானும் படிச்சுட்டு சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். பெரியவா கேட்டா, உனக்கு என்னத்துக்கடா உத்தியோகம், உனக்கு என்னத்துக்கு உத்தியோகம் அப்படின்னு கனிவோடு கேட்டார். அவருக்கு கொஞ்ச நாளில் உடனே வேலை கிடச்சிருந்தோம் பேங்க்கில் உத்தியோகம். எனக்கு அதுக்கப்புறம் உத்தியோகமே என்றைக்குமே கிடைக்கல. எங்கள் அப்பா முயற்சி பண்ணா, எங்கள் பெரியப்பா முயற்சி பண்ணினா, எல்லாரும் முயற்சி பண்ணினா, ஆனால் எனக்கு உத்தியோகமே கிடைக்கல. நான் மடத்து சர்வீஸில் தான் முழுக்க இருந்தேன். அன்றைக்கி பெரியவா சொன்னா கனிவோட, உனக்கு என்னத்துக்கு உத்தியோகம் அப்படின்னா. ஆனால் இப்போ நினைக்கிறேன், ஒரு 25-30 வருஷம் கழித்து நானும் என்னுடைய நண்பர் மறுபடியும் சந்திக்கும்போது அவர் சொல்கிற, நான் அசட்டுத்தனமாக பெரியவாளை போய் உத்தியோகம் தோற்றுட்டேன், உத்தியோக வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் சிரமங்கள் ஒரு தவறுகள் எல்லாம் பார்த்துட்டேன், ஆனால் நீங்கள் நல்ல வாழ்க்கையாக வாழ்ந்துட்டேள், பெரியவா கைங்கரியத்திலேயே உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டே, உத்தியோகத்துக்கு என்ன மாதிரி நீங்களும் வந்திருந்தேன்னாக்க லோக விஷயங்களில் உழண்டு போயிருப்பேள், அந்த உழைச்சி இல்லாமல் உங்களை வந்து பெரியவா காப்பாற்றி உனக்கு என்னத்துக்கு உத்தியோகம்னு கரளையோடு சொல்லி உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்து உங்களை உயர்த்தி விட்டுட்டா, நான் தான் இந்த லோகாயுத விஷயங்களை ஓடிட்டுருக்கேன், உங்களை பார்த்தா இன்றைக்கி தான் தெரியறது. அன்றைக்கி நான் நினச்சிட்டேன் நமக்கு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிட்டா எனக்கு உத்தியோகம் கிடச்சிடுத்துன்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு தான் அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு அவர்